பணப்பெட்டி எப்பவும் நிறைஞ்சே இருக்கணும். நீங்க என்ன பேசாமலே நிக்கிறீங்க? நான் என்னைக்கு பேசியிருக்கேன்? நீ பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டுறதானே என் வேலை. சின்ன பாப்பா இங்க கோயிலுக்கு போயிருக்க. நான் கோயிலுக்கு போறேன் எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இங்க ஓடி வந்துட்டேன். அப்பா இந்த பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சிட்டு இந்த கஞ்சி எடுத்து குடிக்கும் போது அப்பா பாப்பா சூப்பர் அசத்துக்கிட்ட போ. அம்மாமா குடிக்காதீங்கம்மா, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என் தோலை உரிச்சிடுவாங்கம்மா. முன்ன நீங்க வெங்கடேசன் கிட்ட கூடு வாங்கி குடிச்சதுனால அவனை வேலையை விட்டே நீக்கிட்டாங்கம்மா. அதுக்குதான் அவனை மீன் வியாபாரம் செய்ய சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்தேனே. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கும் பணம் தரேன். பசங்களுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா, நம்ம அநியாய வட்டி வாங்குறோமா? 120 அதிகமான வட்டியா? சின்ன பாப்பா சின்ன பாப்பா நில்லு. இவ்வளவு நேரமா எங்கடி போயிருந்த? அது ஒண்ணுமில்ல, கோயில்ல பல்லு உடஞ்சிடும். நேரா வீட்டுக்கு வராம கோயிலுக்கு அண்டி போன. நீ உடனே வீட்டுக்கு அதான் நான் என்ன சொன்னாலும் நீ ஏத்தே பேசிக்கிட்டு வர. ஆமாமா, இந்த ஊர்ல உன்னை தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியத்துலதான நீ எல்லா விஷயத்திலயும் அதிகாரம் காட்டுற. அதுக்குதான் நான் தயாராயிட்டேன். உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு, ஒண்ணு விடவா. வயசு இன்னும் 12 கூட ஆகல, அதுக்குள்ள உன்னை எழுத்து பேசுற பாத்தியாக்கா? யோ சமூகம், எவையா எனக்கு 12 பொய் சொன்னது? உங்க அம்மா முந்தா நாள் தானே எனக்கு 19 என்ன பண்ணி கம்மன் இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லார்கிட்டயும் என் அக்கா உனக்கு 12 சொல்லிருக்கா. நீ நம்பலனா நான் நம்புறாத. யோ சண்முகம், எங்க அம்மா சொன்னது எல்லாம் பொய். அம்மா பொய்யே பேசுறவங்களுக்கு பொண்ணாதான் பறக்குமா? இப்பவே 2 இருக்கும், மறுபடியும் போய் பேசினேன் வச்சுக்கோ. இன்னொன்னு பொண்ணாதான் பறக்கும், ஜாக்கிரத. உன்ன அகிலா, அப்பா நீ உன் ரூமுக்கு போய் வட்டி கணக்க பாரு, நான் சின்ன பாப்பாவுக்கு புத்தி சொல்றேன். நீங்க இப்படியே பேசுங்க, ஏற்கனவே இவ ஆட்டத்தை என்னால தாங்க முடியல, வாய் மூடுங்க. அவ மேல உள்ள கோபத்தை என் மேல காட்ட ஆரம்பிச்சுட்டியா? அதாவது சிவராத்திரி அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு 10 ரூபாய் மணியார்டர் அனுப்புடான்னு சொன்னா எதுக்குங்க தீபாவளிக்கு அரிசி பருப்பு போஸ்டல் அனுப்பிடலான்னு சொன்னானா ஒருத்த? அந்த பழமொழி ஞாபகத்துக்கு நிறுத்துங்க. பழமொழி சொல்லி ஆளை கொண்டுகிட்டு இவ்வளவு நீ பேசாத, நான் அவகிட்ட பேசுறேன். இந்த பக்கம் வாமா. நீ ஏமா அவகிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஏத்து கேட்டுக்கிட்டே இருக்க. இல்ல டாடி, ஒரு புருஷனா நீங்க கேட்க மறந்தத ஒரு பொண்ணா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அம்மாவை கேள்வி கேட்கிற பொல்லா உங்க கண்ண ஏதோ ஒரு சந்தோஷத்தை பாக்குறேன். அம்மா சந்தியா, அம்மாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அடியெல்லாம் கொடுத்தா பத்தாது. கொடுத்தா ஒரே அடி, மனுஷங்க மனச புரிஞ்சு திறந்த அளவுக்கு ஒரு பெரிய அடி கொடுக்கணும். அது ஒன்னாலேயோ என்னாலேயோ முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ரூபத்துல அந்த கடவுள் ஒருத்தர் அனுப்பத்தான் போறார், அவன் தான் உங்க அம்மாவுக்கு யமனா வர போறான். எங்க இருக்காரு அந்த ஹீரோ? உன்ன ரோட்டு மேல பார்த்து புட்ட டப்பாங்குத்து, நானு ரோமியோவா மாறி புட்ட கும்மாங்குத்து. எந்த நெஞ்சை தொட்டு கொஞ்சம் சிட்டு சூப்பர் ஹிட். இது மாமன் தேடும் மாது. Thank you.
लगाए। एसपी बालू जीवरागम नूर भावम इंदुम मेट्टे आवादु सिट्टे कट्टु पट्टे तेरादु सट्टे उयर पाताले नरगी मले पाताले नरगी लाइफ मैच लव कैच लव इंद्र काटवा वीरं काटवा उपली दक्कद मेर मन कट्टद कारण कार्य कोडिद உன்ன ரொட்டு மேல பத்து புட்ட டப்பாங்குத்து நானு ரோமியோவா மாறி புட்ட கும்பாங்குத்து எந்த நெஞ்சை தொட்டு கொஞ்சம் சிட்டு சூப்பர் ஹிட்டு இது மாமன் தேடு பிளாக் பிளாக் உன்ன கிளாசிக்கல்ல டச் பண்ணும் சின்ன சிட்டு உன்ன சீக்கிரத்தா செட் பண்ணும் காலி சிட்டு நானு பந்தி வச்ச ஜூனியர் ஜூலியட் இவள் போல அதுலயும் பெரிய பாப்பாவை சேர்க்கலன்னு வச்சுக்க அப்புறம் ஒரு வீணைய கத்துக்கமான அனுப்பி வச்சுட்டு மேரேஜ் பண்ணி அத்தை விட்டு அனுப்பிட வேண்டியதுதான். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரியோட பொண்ணு படிச்சாலும் படிக்காம போனாலும் எப்பவும் ஏதாவது ஒரு காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு கௌரவம், என் பொண்ணுக்கு சந்தோஷம். அம்மா அம்மா டாடி என்ன கெட்டவரா? டாடி கெட்டவரில்ல, நெட்ட அம்மா லட்டு டாடி புட்டி. அம்மா போதும் போதும், நீ பாட்டுக்கு உங்க சண்டைய. ஒருத்தி அம்மா பக்கம் ஒருத்தி அப்பா பக்கம் பேசி எங்களை சடுகுடாட வச்சிடாதீங்க. இதத்தான் சொல்லுவாங்க, சேலை கட்டிக்கிட்டு வாடி செல்லம்மா கோயிலுக்கு போகலாம்னு சொன்னானா ஒருத்தன், தோளோட சேர்த்து எப்போ வாழைப்பழத்தை தின்னுட்டேன் சொன்னாலும் அவன் பொண்டாட்டி. அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது எனக்கு. மாமா இது பழமொழியா? என்னால தாங்க முடியாம தான் கேக்குறேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னு தயவு செஞ்சு சொல்றீங்களா? சொல்ல முடியலன்னு சொல்லுங்க, என் சொந்த ஊருக்கே போயிடுறேன். வேண்டாம், இப்ப சொல்றேன். சின்மய சிதானந்த சித்விலாச பிருந்தாவன சுந்தர சுகுமார சௌந்தரிய காந்தர்வ கண்மணி தன் யௌவன பரிபூரண பூரண பிரகாசிக்கும் கண்களே தன்னந்தனியே இறங்கி வந்த வனிதாமணி தன் வீணா வினோத பெண்ணே அணங்கே சந்தனம் போல் அழகுமாய் சந்தனமாய் ஆனந்த. இனி ஏதாவது உங்ககிட்ட அர்த்தம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்க செருப்பாலே நடிங்க. இவர் உயர மட்டும் ஆரடி இருக்காரு, இவரை பார்த்து சொடக்கப்பட்ட மிஸ்னு கூப்பிடுறியா? பேரு கல்யாண், மரியாதை கல்யாணம்னு கூப்பிடு. கஸ்டமர்ஸ் விரோதிக்க கூடாதுரா, அவங்க பேசட்டும். சரி பேசுமா. நீ என்னமா பெசரட்டு செய்வியா? சாதாரண பெசரட்டு இல்லம்மா, மசாலாவை உள்ள வச்சு அமைக்க செய்வாரு. ஜீவா ஸ்டோரி அது வரைக்கும் வரலடா, இது கதையே வேற. என்னடா பின்னாடி நிறைய இடம் வாங்கிட்ட, பெசரட்டு வேணுங்களா? பாப்பா ஏய் பாரு, பாத்து ரொம்ப நல்லா இருக்கு. பத்து பெசரட்டு எடுத்துட்டு வா. இவன் சரியான பொறுக்கி நினைக்கிறேன். சச்சா நல்ல மனுஷன் இவ, இந்த காலேஜ்ல பிஏ வரைக்கும் சரி, இங்கே கேண்டீன் கூட போட்டா. பிரின்சிபல்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் இவனா ரொம்ப இஷ்டம் தெரியுமா? இல்லாத உங்களுக்கு ஃபீஸ் கூட கட்டிருக்கா. ஷட் அப், என்னடி என்னமா பேசிட்டு இருக்கீங்க? யாரு என் முன்னால அடுத்தவங்களை புகழ்ந்தாலும் இன்னொருத்தரை பத்தி பெருசா பேசினாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு பெசரட்டு தரமா எடுத்துட்டு போற? நீங்க கேட்டது ஸ்பெஷல் பெசரட்டு இல்லையாமா, அதுக்குன்னு ஒரு எண்ணெய் விட்டு சுடணும் இல்லையா? மாமா சுட்டுக்கிட்டு இருக்கான், சூட சூட எடுத்துட்டு வருவான். ஏய் லுக், எனக்கு பெசரட்டு வர வரைக்கும் நீங்க யாரும் அதை சாப்பிடவே கூடாது. பெசரட்டு ரெடி மேடம். சாப்பிடுங்க. கிட்ட வாசல வருது, விளக்கண ஊத்தி டிஃபன் செஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாத்திட்டு வரியா? ஏய் கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே ஸ்ட்ரைக் பண்ணி இவன் கேண்டீன மூட வச்சிருவோம். அம்மாடி பாப்பாடி என்னமா குளிக்கிட்டு போறீங்க? என்ன செய்யணுங்க? என்ன செய்யணும்னு தெரியாத மாதிரி கேக்குற. அடுப்பாங்க, ஸ்பெஷலா பத்து பெசரட்டு வேணும், உடனே ஊத்தி எடுத்துருவான்னு ஆர்டர் கொடுத்தல, பணம் கட்டு பணம். பிளேடி பில் எவ்வளவு? எவ்வளவுனா எவ்வளவு? ரெண்டு பிளேட்டு ரெண்டு கிளாஸ் 250 ரூபாய். 500 ரூபாய் ஆச்சா? 500 கொடுத்துரு. 500 ஓகே.
என்னங்க அங்க பாக்குறீங்க? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பணம் கட்டுங்க, பணம் பணம். என் பாஸ் போச்சு. இது ரொம்ப பழசுமா, வேற மாதிரி சொல்லு. அப்புறம் வந்து கட்டுறேன், நாளைக்கு வந்து கட்டுறேன், மை ஃபாதர் வந்து கட்டுவாரு அப்படின்னு பொய் சொல்லிட்டு போறவங்க லொள்ளு பண்ணியே என் முடியெல்லாம் போயிருச்சு. மரியாதையா பணத்தை கட்டிட்டு இங்க இருந்து எகிரு. கட்ட முடியாது, என்ன செய்வீங்க? என்ன பண்ற நீ? தபால் தபால் பழைய கார்ல கேர புடிச்சு ஆட்டுற மாதிரி சரியா புடிச்சு ஆட்டேன். என்ன செஞ்சு காட்டு? திருவண்ணாமலை காட்டு. இப்படி இப்படி நல்லா புடிச்சு சுத்த 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 சுத்த. ஐயோ மாவே, நைஸ் ஆகலடா. அவ்வளவுதான், அரை மணி நேரமா ஆட்டுது, இன்னும் நைஸ் ஆகல. தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து. உப்பு பத்தல, உப்பு போடு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு உப்பு எல்லாம் போட்டா படையெல்லாம் நாசமா போயிடும். ஐயோ அம்மா, விரல விட்ட, விரல விட்ட, விரல விட்ட. ஐயோ மரே மரே, இருமா, மூக்கெல்லாம் செஞ்சுட்டு அதுல வச்சா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஸ்ரீனிவாசபுரத்து பண்ணை திரு தன்ராஜ் அவர்களையும் அவரது தம்பியான திரு வரதராஜன் அவர்களையும் அகிலாம்பாள் குடும்பத்து சார்பாக இந்த சண்முகம் அன்புடன் வரவேற்கிறேன். சண்முகம், இந்த வரவேற்பெல்லாம் விட்டுட்டு மேரேஜ் விஷயமா பேச வந்திருக்கோம். உங்க அக்காட்ட போய் சொல்லு. அவங்கள அங்கேயே நிப்பாட்டா. நான் சொல்ல போறத கவனி. இந்த மேரேஜ் நடத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. காரணம் அத பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. அகிலாண்டேஸ்வரி, ஜாஸ்தி பேசாத. பயக்காட்டுல உன் பொண்ணை பார்த்த உடனே என் மனச பறி கொடுத்துட்ட. கைய பிடிச்சது செருப்பு எடுத்துட்டான். வழியிற பீரையும் முறைக்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இங்க வந்தேன். மரியாதையா உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்துரு. நீ சம்மதிக்கலனா என்னடா செய்வ? என்ன செய்வீங்க? என்ன செய்வோமா? பாவம், உனக்கு தெரியாது. போய் உன் புருஷனை கேளு. எங்க கிட்ட வாராட்டினவங்க என்ன ஆச்சுன்னு அவன் சொல்லுவான். உன் பாட்ட முப்பாட்ட சரித்திரம் கூட முழுசா தெரிஞ்சவடா நானு. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது. கேவலம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் பதவிக்காக சொந்த மாமனையே கொண்டு போட்ட கொலகாரம் தானே நீ? உன் தம்பி மட்டும் என்ன யோகியமா? கட்டின பொண்டாட்டிய கிருஷ்ணாயில் ஊத்தி கொளுத்தி சாகடிச்ச புறம்போக்கு நாயி, இவன் முஞ்சிக்கு என் பொண்ண கட்டி வைக்கணுங்கிறியா? உன் கேடு கட்ட சரித்திரத்தை யார்கிட்ட சொல்ற? வாய மூடிக்கிட்டு போங்கடா இங்கிருந்து. இவ்வளவு பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் வாய மூடிட்டு ஓடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல. இப்பவே இங்கேயே என் தம்பி கையால இந்த தாலி உன் பொண்ணு கழுத்துல கட்ட வைக்கிறேன். என் மேலைய கை வச்சே என்ன புறம்போக்கு நாயே? என்ன வேணாலும் கேளுங்க. கிலோ கத்திரிக்காய் கால் ரூபான்னு கூட, வெள்ளரிக்காய் கிலோ கால் ரூபான்னு கூட மொத்தத்தையும் வாங்கிடுறேன். வேற எவனாவது ஏமாந்த இருப்பான், அங்க போய் கேளுங்க. போங்க. இதுக்குதான் பழக்கம் இல்லாத கிடைக்கல. என்ன கூப்பிடாத என்ன சத்தம் இருக்கு? ஒண்ணு இல்ல மாமே, கிலோ கத்திரிக்காய்க்கு எல்ஐசி பில்டிங் எழுதா பண்றான், கிலோ வெள்ளரிக்காய்க்கு அண்ணா சாலையே எழுதா பண்றான். பட்ஜெட்ல ஏத்திட்டாங்கடா. தம்பி தம்பி தம்பி, என்ன மாஸ்டர் பேச்சு கூட அவங்களுக்கு தெரியாம காய்கறி வாங்கிட்டு காசு கொடுக்க முடியாது என்ன தலைமை கோலமா? அது இல்லப்பா கல்யாண், கொஞ்சம் அங்க பாரு. என்ன விஷயம் தம்பி? சொல்லணுமா? கண்டிப்பாடா. விஷயம் சொல்லாம தகராறுக்கு வந்தா ஜனங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கடா மொட்ட பயல. நம்ம சுந்தர் சார் பையன் பரீட்சையில காப்பி அடிச்சான்னு சொல்லி இந்த குடிமி மாஸ்டர் அவனை புடிச்சு டிவேர் பண்ணிட்டாரு. அதனால நாலு போடலான்னு வந்தோம். ஓஹோ, காப்பி அடிச்சவனை புடிச்சாங்கிறதுக்கு அடிக்க வந்தீங்களா? அடப்பட பரதேச பேல, எங்க இருந்து வந்து தொலைஞ்சீங்க? பரதேசி நான் சொல்லு. ஏன் முள்ளமண்டி சொல்லுவ? முள்ளமண்டி நான் சொல்லு. ஏன் குரங்கு மஞ்சள் சொல்லுவ? குரங்கு மஞ்சியா? ஏன்டா இவங்க சத்தம் போட்டுக்கிட்டேன்? சும்மா விட கூடாது. என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? ஃபைட் பண்ணலாமா? ஓ நாங்க ரெடி. ஆமே பாக்க கொடுத்த உடஞ்சிட போதே. இன்னைக்கு மாட்டினீங்க டேய். வாடா, உன்னை பார்த்தாலே தகராறு தானே ஐயா. பார்த்து காசு கொடுக்காம போறதுதான் வழக்கம். ஊர்ல இருக்கிற தகராறுலாம் வலிச்சிட்டு வர உன்னோட போடலாம்னு பார்த்தா மாஸ்டராய் போயிட்டே. ஐயோப்பா, பூமாதேவி என்னை காப்பாற்று. ஆசீர்வதித்தோ மகனே, நீ நன்றாக இருப்பாயாக.
என் வாத்தியார் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? மக்கள் கழகம். அடுப்படிக்கு போய் பாரு, வடையோ பூரியோ இருக்கும், எடுத்து தின்னு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு. அதுல கெட்டி சட்னி வச்சு தருவியா? ஆயிடுச்சு, என்னவோ ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. ஆமா ஓவர் ஆயிடுச்சு, பசி. என்ன பிச்சு தின்னு, ராத்திரி நேரத்துல வெள்ள பிசாசு மாதிரி வந்துட்டு கப் சிப்புன்னு படுக்கிறியா? வெளியே பிடிச்சு தள்ளட்டுமா? உனக்கு மட்டும் ஒரு நிமிஷம் கூட தூக்கமே வந்திருக்காது. என்ன புரியலையா? அதான் ராத்திரி பூரா பனி பொண்ணு குளிரு போர்வை அது இது. ராத்திரி நல்லா இருந்தா? நீ வேணா பாரு மாமே, அந்த பொண்ணுதான் உனக்கு கூடிய சீக்கிரம் உனக்கும் திருவேணிக்கும் கல்யாணமாம லவ்வாமே பாட்டுக்கு. சரி விடு, அந்த பொண்ணு கோபக்காரிதான், உன்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டா. ஜமாய் நன்னாரு. ஏ ஜீவா, இந்த பொருளை கிளப்பி விட்டது யாருப்பா? காலேஜில் எல்லாரும் நம்ம லவ் பண்றதாவோ?
மேரேஜ் செஞ்சுக்க போறதாவும் ராத்திரியில ஆனா அவனால இருந்து ஈனா ஈனா வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? கவனிச்சா கவனிச்சீங்களா? உங்களுக்கு ஓகே தானே? என்னது? அதான் என்னுடைய காதல. காதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. உன் மூஞ்சிக்கெல்லாம் ஒரு காதல் பாப்பா. என்னமா வெளியில உட்காந்து திங்காம கிச்சன்ல உட்காந்துங்கிற? என்ன விரும்புற வரைக்கும் நான் விடுறதா இல்ல. ஒரு தடவை லவ் பண்ணுவா? டேய் பொக்கடா தீது, எங்கடா கவனிச்சிட்டு இருக்கீங்க? என்னமோ காதல தொங்குது. லவ் பண்ணுமா? வா லவ் பண்ணா அடிச்சனா எகிரி போய் அடுப்புல உட்காந்துருவேன். லவ் பண்ணுமா? லவ் லவ் பண்ண மாட்டேன். டேய் சட்னில உப்பு போடுங்கடா. நோங்கிறவங்களை எஸ்ன்னு சொல்ற வரைக்கும் விடுறவே இல்ல இந்த திருவேணி. 24 hoursல நீயாவே ஐ லவ் யூ னு வாயால சொல்ற மாதிரி செய்யல. என் பேரு திருவேணி இல்ல. அது வரைக்கும் ஹெல்மெட் ராணின்னு பேரு. என்னாச்சுமா கணக்குல ஃபெயிலா? இல்ல சார், காதல்ல ஃபெயில். கரண்ட்ல ஃபெயிலியர் ஆட்டம் காமெடியா பேச? அது சரி, யாரும் அவனை காதலிச்ச புருஷன் சிச்சி மனுஷன் உங்களோட சேர்ந்து எனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. யாரும் அவன் சொல்றேன் சார், இங்கே இருக்கான். நான் மூடி என்ன போறேன்? ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு ஸ்டூல தள்ளி விடுவேன். மூணாவது ஸ்டூல தள்ளுறதுக்குள்ள மண்டே போட்டு மாமே போட்டுண்டா. அவன் காலேஜுக்கு லீவ் கிடைக்கும். இன்னும் போகலையா? ஒரு தரம் மூணுங்கிற மாமே. அப்பா ரெண்டாம் தரம் மூணுங்கிற மாமே. அந்த கட்டி அப்படி போட்டு வா.
நீ தண்டனை வாங்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்ட. இது தியாகமா கல்யாணம்? இல்ல திருவணி, மனுஷத்தன்மை. ஒரு ஆம்பளை நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன், தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன். இதே நீ கைதியா ஜெயிலுக்கு வந்துட்டேன்னா என்ன தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு வந்துட்டாலும் சொல்லுவாங்க. உன்னை விரும்பின மனுஷன் தான், உன் மேல ஒரு சின்ன நிழல் பட்டாலும் கூட அதனால தாங்க முடியாது. அதுக்காக நான் ஜெயிலுக்கு வந்தேன். You are wrong, Mr. Kalyan. நானே பிளான் பண்ணி உன்னை பழி வாங்கறதுக்காக இல்லாத அன்பை காட்டி நல்லா நம்ப வச்சு இன்னைக்கு ஒரு தியாகியா தண்டனை அனுபவிக்கிற லெவலுக்கு தள்ளி இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? That is திருவேணி. உன்னை சந்திச்ச முதல் நாளே எனக்கு கேண்டீன்ல நடந்த அவமானத்துக்கு இதுதான் பரிகாரம். ரிவெஞ்ச். உன் மேல உள்ள கோபத்துக்கு நாலஞ்சு ரவுடிகளை அனுப்பி அடிச்சு போட்டிருக்கலாம். பட் ஜோரம் வந்தவங்களுக்கு மருத்துவம் பாக்குற மாதிரி உன் நாட்டம் பைத்தியக்கார சென்டிமெண்ட்ஸ் உள்ளவங்களை லவ் பண்ணியே கொல்லணும். அதனாலதான் இந்த ரூட்லயே வந்த. இப்பவாவது நான் யாரு, என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க மிஸ்டர். உன் லெவலுக்கு யாராவது ஒருத்திய மேரேஜ் செஞ்சுக்க வேணும்னா உன் மேரேஜுக்கு வந்து என் லெவலுக்கு ஒரு கிஃப்ட் தர. ஓகே ஓகே ஓகே. முடிஞ்சிருச்சா? இன்னும் இருக்கா? பாராட்டுற உன் டைலாக்ஸ் எங்க பிடிச்ச? சரி இருக்கட்டும், உன் டைம் நல்லா இருக்கு, நான் எதுவும் பேசல. ஆனா எங்க எப்போ எந்த ரேஞ்சில உனக்கு ஷாக் கொடுக்கணுங்கிறத நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வாரே வா, உன் பேஸ்மெண்டையே ஆட்டி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நிலைமை பிராட்வே பஸ் ஸ்டாண்டு தான், தெரிஞ்சுக்க. Don't talk rubbish. Hereafter you can't do anything. Yo, SI. அந்தால சாயந்தரமா விட்டுடு. Yes, madam. மாமே. ராஜீவா. உனக்கு இதை டெலிகிராம் வந்திருக்கு பாரு. எந்த குருட்டு கழுதடா ரோட்ல கள்ள போட்டுருக்கிறது? நாங்க பலான ஆளுனு போர்டு எழுதிய போட்டுக்கோனுங்க, திருட்டு பசங்களா இருப்பாங்களா? வாயமுட, இறா அந்த கல்ல. அந்த கல்ல எடுத்த உன் உயிர் போயிடு, தெரிஞ்சுக்க. ஏய் தண்டராஜ், என்ன குடிச்சிட்டு வளர்றியா? இல்ல, வளர்றதுக்காக குடிச்சோம். உன் உயிரை குடிக்க ரவுடிகளோட வந்திருக்கோம். மரியாதை இல்லாம பேசினே செருப்பு பிஞ்சிடும். ஜாக்கிரத சண்முகம். ஏ சண்முகம், எங்க இருக்கங்கா? ஏ சண்முகம், ஏண்டா மரத்துல ஏறி உட்கார்ந்திருக்க? கொலை பண்ணட்டுக்கா, கொலை பண்ணட்டும். உன்னை கொலை பண்ணவங்கள அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா அக்கா? நான் ஒருத்தன் தானே ஐ விட்னஸ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது சரி, உன்னை கொலை பண்ணவங்கள தூக்கு மேட ஏத்தாம போனா என் பேரு நீ கூட்ட பேர் இல்ல. அயோக்கிய ராஸ்கல். பொண்ணு கேட்டு உன் வீட்டுக்கு வந்தப்ப சிறப்பா நடிச்சு அவமானப்படுத்தின, உன்னை கொலை பண்ணி உன் பொண்ணு கழுத்தை தாலி கட்டுறேன். ஊருக்குள்ள போய் நம்ம ஆளுங்களையும் போலீஸும் கூட்டு வந்துடும். வா. பிரியா பிரியா, பிரியா பிரியா, ஏழை காதல் வாழுமோ இருளும் ஒளியும் சேருமோ? எவண்டாவ பேச தெரியாதா? பாட்டுதான் வருமா? என்னடா கோயிங் கோயிங்கிட்டு யாரும் சொல்லு. கீதாஞ்சலி. கீதாஞ்சலி ஆகுது, பாஞ்சாலி ஆகுது, அடிச்சுட்டா. இருக்கிற அவசரப்படாதீங்கடா. அத்தை இத கொஞ்சம் பிடிங்க. அத்தையா? அந்த கதையே வேற. கத்தி கத்தி. பிரமாதமா பண்றப்பா ஃபைட்டு.
எழுந்து ஓடேனா தடிப்பயல. இந்த தடி பசங்கள 7-7-14 வருஷம் ஜெயிலுக்குள்ள வைங்க, என்ன செலவானாலும் பரவாயில்ல. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம். கவனிங்க. எந்த ஊரு தம்பி உனக்கு? தம்பி பேர் என்ன? தலிப்பா. தம்பி உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே எனக்கு தெரியல. அங்க 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 10-15 பேரை ஒத்த காலால பாஞ்சு பாஞ்சு உதைச்சு உன்னை காப்பாத்தினவங்க கிட்ட பேர் என்ன கேட்ட பட்டுனு வந்துட்டானக்கா. மூஞ்சு முகரையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவே, நான் சொல்ற மரத்துல ஏறிக்கிட்டு செருப்பு பிஞ்சிடும். புடா கால. எப்படி இருக்குப்பா? என்னங்கடா இது? நான் எங்க இருக்கேன்? வெக்கம் கெட்ட பொண்ணு. வெக்கமா? யாருக்கு? நீ ஏதோ மயக்கத்துல இருக்கிற தம்பி, ஒன்ன சொல்லல. இவளா? சிச்சி, இவங்களா? யார் இந்த பாப்பா? நான் பாப்பாவும் இல்ல, தீப்பாவும் இல்ல, அவரோட பொண்ணு. ஓஹோ, அப்படின்னா இவங்க தங்கச்சியா? அவ என்னோட பொண்ணுப்பா. வயசு 12 தான், உடம்பு கொஞ்சம் பெருத்துருச்சு. என்னது உங்களுக்கு? உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? இவ்வளவு பெரிய பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன அம்மாவா? நல்ல காலம். நம்ப முடியாத விஷயம் தான் இதான் போல இருக்கு. அது சரி, நான் தெரியாம கேக்குறேன், இவ்வளவு சின்ன வயசு இல்ல உங்களுக்கு, இவ்வளவு பெரிய வயசானவர் எப்படி கட்டி கொடுத்தாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை தம்பி. தவறு செஞ்சா செஞ்சதாண்டா மகாதேவான்னு அந்த காலத்துல என்ன பெத்தவங்க அவசரப்பட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பா அகிலா, நம்முடைய மேரேஜ், அதோட பேக்ரவுண்டு, நம்ம தாம்பத்திய வாழ்க்கை ரகசியம், இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதுக்கு அவர் ஒண்ணும் டாக்டர் உதயமூர்த்தியும் இல்ல, ஜப்பான் டாக்டர் காணும். உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? நான் எங்க இருக்கேன்னு தானே? அவர் எப்பவும் இப்படிதான் தம்பி. நீங்க என்ன வேலை செய்யறீங்க? பொழைக்க வழி தெரியாம விலாசம் இல்லாத கடுதாசி ஆட்டம் நான் தெரு தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு ஏதாவது வழி காமிக்கணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற தம்பி? நீ என் உயிரை காப்பாத்தனவன், அதுக்கு கைமாற நான் எதுவும் செய்ய மாட்டேனா? நீ என்ன பண்ற, நம்ம வீட்டை கவனிக்கிற மேனேஜர் ஆயிடு. அப்ப நானே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்னு மரத்துல ஏறின கழுத தம்பிக்கு ஒத்தாசையாயிரு. இது அநியாயம். உனக்கு இஷ்டம் இல்லைனா போயிடு. இஷ்டம் இல்லைன்னு சொல்லலம்மா, எனக்கு அதிர்ஷ்டம் தரித்திரங்கிற பேர்ல தான் வரும். பாவம், ரொம்ப களைச்சு போயிருக்க. காலையில பேசிக்கலாம், படுத்துக்க தம்பி. குட் நைட். ஒரு விஷயம், உனக்கு தூக்கம் வரலன்னா ஏசி மிஷின் இருக்கு, போட்டுக்க. வாடி வெளிய இரு, தாத்தா சொல்லிட்டு வர. வெளியில வா, பேசிக்கிறேன். தாத்தா சொல்ல. சரி பையா. சரி பொண்ணு. பழக்கம் இல்லாத ஆம்பளைங்க கூட பேசக்கூடாதுன்னு பேசிக்கிட்டே நிக்கிறேன். சந்தியா விஷயத்துல நீ ரொம்ப எச்சரிக்கை பண்ணேன்னு வச்சுக்க, இவ படுக்கையில இருந்து மனுஷன் மேல விழுந்துருவா, அப்புறம் நீ உன் பக்கம் இழுக்க, நான் என் பக்கம் இழுக்க, அசிங்கமா போயிடும். வாய் மூடுங்க. இன்னொரு தடவை அந்த பையன்கிட்ட தனியா பேசுனேன், இடிச்சிடுவேன். பேச கூடாது அவன் கிட்ட. நீ சொன்னதுக்காகவே அந்த பையனுக்கு நான் சிக்னல் கொடுக்கறேன். நீ காவியமானவன், நீ 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 ஐயா தர்மம், சாமி தர்மம், தர்மம் தர்மம் தர்மம், ஐயா தர்மம் 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 தர்மம். என்ன இது? தர்மம் இல்ல டாடி, டாடியா? நான் உனக்கு டாடியா? தட்டினா தஞ்சாவூர்ல போய் விழுவேன். அந்த மாதிரி சொல்லாத டாடி, நான் பசியோட போராடுறேன், நல்லா திட்டிடுவேன். சரியா 30 ஆண்டுகளுக்கு முன்ன இதே ஊர் பஸ் ஸ்டாண்ட், நைட் எஃபெக்ட், மேல ரெயின் எஃபெக்ட். அப்ப என் அம்மா கையேந்தி கையேந்தி களைச்சு போய் வந்து படுத்தா. நீ வந்த தொட்ட தன்டரோ தன்டரோ
அடுத்த சீன்ல சரியா 9வது மாசம் நான் பிறந்தேன். நீதான் எங்க அப்பா. அட பாவி, இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? இருக்க. ஏன்னா நான் குளிக்கிறது சினிஸ்டாஸ் யூஸ் பண்ற சோப்பு, ஆனா நீ குளிக்கிறது யாருமே தொடாத சீக்க. அது மட்டும் இல்ல, நான் எங்க அம்மா மாதிரி. அதான் அதிர்ஷ்டம். எதை இப்படி கையெந்துறதா? நம்பிக்கை இல்லையா? 1 மினிட். இந்த கொடை எங்க அம்மா மயங்கி கிடந்தப்போ அன்பு காணிக்கையா அவங்களுக்கு நீ கொடுத்தது. இந்த கொடைய எடுத்துக்க, என்னவும் குழந்தையா ஏத்துக்க. கொடையா? யா, நான் கொடுத்தேனா? எங்க காட்டு பாக்கலாம். வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்றேன். டேக் யுவர் ஓன் டைம். ஜாக்கிரத, இன்னொரு தடவை டாடி அப்படின்னு சொன்ன உன்னை பிச்சை எடுத்து பிச்சை சீனி போட்டுருவேன். பி கேர்ஃபுல். நான் சென்னைக்கு போய் ஒரு நடிகனா திரும்பி வந்து பூவாயால என் குழந்தைன்னு கூப்பிட வைக்கல, நான் பிச்சைக்காரன் தயா. உரசோட மாயவரா, மயபரா மய பஜார் மக்னி ஷோபில் மீட்டிங். மயபரா மய பஜார் மக்னி ஷோபில் மீட்டிங். சென்னப்பட்னா சென்ன பஜார் ஷாப்பிங் சென்டரில் சைட்டிங். உதாறு ஷோக்குல கிட்டார் மீட்டுல அஞ்சாறு பட்லி ஜூட்டுதான். பல வகை பார்த்தி சென்ட்ரல் ஸ்டேஷன் முடிக்கி வைக்க தூள் ஸ்டேஷன். மயபரா மயபஜார் மக்னி ஷோபில் மீட்டிங். சென்னப்பட்னா சென்ன பஜார் ஷாப்பிங் சென்டரில் சைட்டிங். மாமா பிடில் அசத்து, மாமா அசத்துருவோம். அகிலாந்தேஸ்வரி சாமுண்டேஸ்வரி எல்லாரீஸ்வரி பாருங்கய்யா. பனங்கோடீஸ்வரி குரல் நீலாம்பரி டிப்பு டாப்பு ஈஸ்வரி என் வணக்கம். ஜிப்புக்கு ஆடிய சத்திர கௌதமி நான் தாண்டா. பிரபுதேவா எனக்கு தெரியுங்க. ஆஹா தத்தும் தத்தும். அந்தரி முந்திரி வெறிவோள் சுந்தரி அகங்காரமே அலங்காரம் அசபாஷ் வெக்கிரமேட்டி வசமா போச்சு சுக்குர கோட்டை பிடிச்சேன். மையப்பரா மயபஜார் மக்னி ஷோபில் மீட்டிங். சென்னப்பட்டா சென்ன பஜார் ஷாப்பிங் சென்டரில் சைட்டிங். அசிங்கமே பண்ணுற இப்படி இருக்கிறதா தானே வழக்கமையா வீட்டுல? ஐயா சரி, காதல் விடுகதை ஆசை தருகதை சொல்லி வைப்போமா? கம்மங்காட்டுல பொம்மலாட்டமா ஆசைப்படலாமா? மாயவரா மாயபஜார்
என்ன ரொம்ப நெருக்கமா நடந்து வர? நீ நானும் ஈக்குவலா? உன்னை விட கீழே. புரியுதுல்ல? ஜாக்கிரதை இருந்துக்க. என்ன தம்பி பிரேக் அடிச்சிட்டா? நீ துரையாட்டம் ஜாலியா பின்னாடி நடந்துட்டு வருவ, உனக்கு வேலைக்காரனா நான் வழி காமிச்சிட்டு வரணுமா? உடம்புல பயம் இருக்கட்டும். மறுபடியும் என்ன கூப்பிடுற பாருடா, இப்ப எதுக்கு அடிக்கிறேன் ஏன்னு கேட்டா பின்னால நடக்காதுன்னு சொல்ற. இனிமே நான் அடிக்காதம்மா. சரிமா, நீ என்னவோ எம்எல்ஏ வட்டம் முன்னாடி வருவ, நான் உனக்கு பிஏ வட்டம் பின்னாடியே வரணுமா? பின்னால நடக்கூடாது, நெருங்கி நடக்கூடாது, முன்னால நடக்கூடாது, பின்ன எப்படி நடக்கிறது? சவுண்டு ஓவரா போகுது, பிஞ்சு போயிடும். தெரிஞ்சு நடந்துக்க. நான் படுற கஷ்டத்துல இந்த பிச்சைக்காரவே. ஹலோ ஃபாதர், ஹவ் ஆர் யூ? நான் சரசமாவுடைய ரத்தா, உன்னை இந்த பூமி மேல நடக்க விட கூடாதுங்கிறது என் திட்டம். அதனால இப்பவாவது என்ன உன் புள்ளன்னு கட்டி பிடிச்சிக்கோ. என்ன பெத்த ஆத்தா உன் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருவா? இந்த பைத்தியக்காரத்தை விட மாட்டேன். நீ யாரு நான் சொல்லட்டா? அம்மாடி, ஏண்டா என் உயிரை இப்படி எடுக்கிற? நான் உனக்கு ஃபாதராடா, என்ன இப்படி கூப்பிட்ட? நான் தாம்பரம் பக்கம் ஓடி போயிடுவேன். நீ எங்க வேணாலும் போ, அங்க வந்து நீ தான் என் அப்பன்னு சொல்லுவேன். எவனாவது கேட்டா இது ப்ரூஃப், உன்னால இது என் அம்மாவுக்கு அப்ப தரப்பட்ட செருப்பு, இத பார்த்தாவது புரிஞ்சிக்க. நான் கொடுத்த செருப்பா எங்க கொஞ்சம் காட்டு பாக்கலாம். தேங்க்ஸ். இந்த மட்டவனுக்கு செருப்பு நானே போட மாட்டேன். சீச்சி, மவன. யாரு நீங்களா? நாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். அம்மா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, தொந்தரவு பண்ணாதீங்க சார். சொல்றேன், follow me. Come on, search. யாரது? என்ன வேணும்? என்னையா உங்க இஷ்டத்துக்கு உள்ள வரீங்க? நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம். அதுக்கு இதா நேரமா? ஐயா, நான் தான் அடிக்கடி சொல்லுவனே, அதிகமான வருமானம் வரும்போது நாம கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டித்தான் ஆகணும். அப்படி செய்யலன்னா திடீர்னு கூப்பிடாத விருந்தாளிங்க மாதிரி திபுன்னு வருவாங்க, கணக்கு கேட்பாங்க, நாம சொல்லித்தான் ஆகணும். இப்ப காட்டு. எதுக்குங்க காமிக்கணும் கணக்க? ஏன் ஆஸ்தி கணக்க உங்களுக்கு எது காமிக்கணும்? முதல்ல வெளியே போங்க. பாருங்கம்மா, இது எங்க டியூட்டி, மரியாதைய வாய மூடிட்டு ஓரமா போங்க. கலாட்டா பண்ணீங்க, முதல்ல உங்களை கஸ்டடியில் வச்சுட்டு அப்புறம் எங்க கடமை செய்ய வேண்டி வரும். அகிலா, நீ சும்மா இரு. ஐயா, நீங்க உங்க வேலையை பாருங்க. இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களா? எதுக்கையா கேக்குறீங்க? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், எங்க பாட்டங்காலத்து ஆஸ்தி. என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த சேலத்தை அகிலாந்தேஸ்வரினா இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் இன்கம் டாக்ஸ் காரங்களா? கணக்கு கேக்குறாங்களா? இன்கம் டாக்ஸ் எதிர்பார்த்த இனியும் நிம்மதியும் கோவிந்தா. இதுக்கெல்லாம் கணக்கு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். என்ன சார் பேசுறீங்க? எங்க அக்கா அண்ணன் யாரு நினைச்சீங்க? இந்த ஊருக்கு தேவதை, கடவுள் வருமானத்துக்கு கணக்கு கூடாது சார, கண்ணு போயிடும். என்ன அது பெரிய சீட்டிங்க இருக்குது? மிஸ்டர் ராமராஜ் சார், ஒரு இடத்தையும் விடாம எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க, போங்க. ஓகே சார். என்னங்க செக்கிங்க? செக்கிங்க, பெரிய செக்கிங்க செய்யுங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டு எவ்வளவு பேருடைய உழைப்பு உறிஞ்சு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கோங்க. மாடி ரூம்ல மட்டும் இல்ல, கீழே கிச்சன்ல, அந்த வராண்டா பக்கத்துல இருக்கிற கூட பெரிய பெரிய பெட்டிங்க இருக்கு, அதுக்குள்ள வைரங்கள் இருக்கு, எடுத்து தொலைங்க. அப்ப கூட உங்க ஆத்திரம் அணுங்கலன்னா ஊருக்குள்ள போய் கேளுங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி உன்ன கொடுங்க, அவங்க கேட்காத கணக்கு எல்லாம் சொல்லுங்க. பின்ன என்ன கேட்டுட்டே இருக்காம எடுத்து போக மாட்டேங்கிறாங்க. உன்ன கொண்டு சத்தப்படாதீங்க, சத்தப்படாதீங்க, அழாதீங்க. நான் இருக்கல்ல தெரியா ஆபீசர் சார், எங்க அத்தை கணக்காட்டல. ஓகே, அதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் ஏமாத்திட்டு வந்ததுக்கு இந்த ஆஸ்தி எல்லாத்தையும் ஜப்தி செய்யறோம். திருமதி அகிலாண்டேஸ்வரி சொத்துக்கள் ஏலத்திற்கு வருகிறது. கவர்மெண்ட் நிர்ணயப்படி 1 கோடி ரூபாய். ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். இந்த ஆஸ்திங்களை அநியாய வழியில சம்பாதிச்ச உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். இந்த ரூமை போட்டு சீல் வைங்க. நாளை காலையில 11 மணிக்கு கமிஷனர் வருவார், அவர்கிட்ட இந்த வீட்டு ஓனர் கரெக்டா கணக்கு ஒப்படைக்கும். ஒப்படைக்கலன்னா ஜெயிலே போட்டுவாங்களாங்க. ஆமாங்க. திருமதி அகிலாண்டேஸ்வரி சொத்துக்கள் ஏலத்திற்கு வருகிறது. கவர்மெண்ட் நிர்ணயப்படி 1 கோடி ரூபாய்.
ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். முடியாது தம்பி கல்யாண, நான் சோறு இல்லாம போனாலும் பொழைச்சுக்குவேன், பச்சை தண்ணி இல்லாம போனாலும் பொழைச்சுக்குவேன், இன்னைக்கு என் மானம் போனாலும் நான் பொழைச்சுக்குவேன். ஆனா இந்த ஆஸ்தி அந்தஸ்து மாலை மரியாதை ஆடம்பரம் எதுவும் இல்லாம போனா நான் ஒரு நிமிஷம் கூட பழைச்சிருக்க மாட்டேன் தம்பி. இந்த கண்டத்துல இருந்து நீதான் என்ன கரையத்தனும். என் ஆஸ்தி போக கூடாது, நான் ஜெயிலுக்கும் போக கூடாது. இதத்தான் சொல்லுவாங்க, அம்புலி மாமாவை காட்டுறேன் வாடான்னு தாய் மாமன் கூப்பிட்டா வேண்டாம் வேண்டாம், லைட் ஹவுஸ் பக்கத்துல கடலுக்கு நடுவுல போய் செத்து போயிருன்னு சொன்னானா சின்ன பையன். அந்த கதையா இருக்கு. கட்டிக்கிட்டவன் நான் இருக்கேன், தட்டி கொடுத்து ஆறுதலா சொல்ல தம்பி இருக்கான், நாங்களே என்ன செய்வோம் தெரியாம கவலைப்பட்டுகிட்டு இருக்கோம். கல்யாணம் வந்து உனக்கு என்னத்தை செஞ்சிட போறான். மாமா எனக்கு மூடு வந்துச்சு, அத்தையோட ப்ராப்ளம் எல்லாம் ஒரே நாள்ல சால்வ் ஆயிடும். அந்த கதையே வேற. ஓகே, அந்த மூடுக்கு இப்ப வந்திருப்பா. என்ன இந்த பிரச்சனையில இருந்து கரையேத்திட்ட, நான் செத்து உனக்கு பிள்ளையா பிறக்குற. அத்தை உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க கூடாதுன்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன பாது, உடனே பழைய ஸ்டாம்ப் பேப்பரை கலெக்ட் பண்ணி ஆஸ்தி முழுக்க மாமா பேர்ல எழுதிருங்க. எழுதிட்டா ஆஸ்திக்கு உணர மாமா ஆயிடுவாரு, நல்லது கெட்டது அவர் பாத்துக்குவாரு, பிரச்சனை உங்களுக்கு இல்ல, நீங்க ஜாலியா இருக்கலாம். அப்ப நானு ஜெயிலுக்கு எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சாதான் புரியும் மாமாவுக்கு. ஜெயிலுனாலும் ரயிலுனாலும் எனக்கு ஒத்து வராதுப்பா, நம்மள விட்டுருங்க. என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, இந்த ஆஸ்தி எல்லாம் எனக்கு எதுக்குங்க? உங்க பாட்டனார் காலத்து ஆஸ்திய நீங்க தானுங்க, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப ஆசையா என் பேர்ல எழுதி வச்சீங்க. எனக்கு ஞாபக சக்தி இப்பவும் ஒண்ணும் குறைஞ்சு போயிடல ஆகிரா, நான் ஆசைப்பட்டு எழுதி கொடுத்தேன்னு சொல்றது பச்சை போய். என் கழுத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு என்ன மூச்சு விட முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி என்ன துன்புறுத்தின கஷ்டம் தாங்க முடியாம தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இப்ப நான் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு வேற ஏதாவது வழிய பாரு. தம்பி சண்முகம், நானா இந்த பேசுக்கு என் ஜேபுல 100 ரூபாய் இருந்தாலும் பைசா கூட இல்லாத பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு ஜனங்க 10 பைசா என் மூஞ்சில வீசிட்டு போயிடுவாங்க. இந்த லட்சணத்துல இந்த ஆஸ்திக்கு நான் தான் சொந்தக்காரன் சொன்னா மூளை உள்ள யாவனும் நம்ப மாட்டா, என்ன விட்டுடுங்க. சிச்சி, நீங்க எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க நினைச்சு இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. சத்தியமா நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. இவன் எல்லாம் மனுஷன் யார் சொன்னதம்மா? சரியான அக்மார்க் மாடு. வாஸ்தவம் தான்பா, நான் எருமாட்டேன்னா ஓகே, வக்கீல போடு தின்னுட்டு போறேன், கண்ணீரை கூட குடிச்சிட்டு போறேன், பால் தாரேன், சாணி தாரேன், இருத்து அப்புறமா வரட்டி தரேன். ஏன் கதைய விடு, நீதான் லட்சிய பிறவியாச்சே. இப்பவே முன்ன வச்ச கால பின்ன வைக்காம முன்னுக்கு வந்து முதுகெலும்புள்ள ஆம்பளை ஆட்டம் என் அக்காவுக்கு உதவி செய்யறதுக்காக ஆசை உன் பேர்ல எழுதி வாங்கிட்டு ஜெயிலுக்கு ஓடுறதானே? அதே செய்யாத, போஸ் மட்டும் கொடுத்துரு. தம்பி கல்யாண், சின்னவனா இருந்தாலும் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, சொல்றது கேளு, எனக்கா இந்த ஆசையெல்லாம் எழுதிக்கோ தம்பி. அத்தேமா, நான் உன் பேச்சே கேக்குறேன், ஏன்னா நீ என்ன சென்டிமெண்டாலே கொன்னுட்டேன். உன் கதை வேற, இப்ப என் கதை வேற. அவரு உன் புருஷன் ஓகே, அவரு உன் தம்பி ஓகே, அது உன் பொண்ணு ஓகே, இப்ப நான் யாரு? என் மருமகன், கடவுள் எனக்கு கொடுத்த மருமகன், என்னை இந்த கஷ்டத்துல இருந்து நீ காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோ. உன்னை இந்த வீட்டு மருமகனா ஆக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? அது இல்ல, எதுவும் பேசாத, பேச கூடாது. டேய் தம்பி, சீக்கிரம் போய் பழைய ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வா. ஓகே அக்கா, இங்க ஒரு கையெழுத்து போடு. இங்க இங்க தம்பி, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்ட, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. Who is the owner of this house? Who? யாருங்க வீட்டு ஓனர்? Come on, come out. அரெஸ்ட் பண்ணோம், come on. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நெருக்கமா பார்த்தா பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. Come on, come out. வாங்க எல்லாரும் வரிசையா வந்து நில்லுங்க. Don't irritate me. உங்க முகத்தை பார்த்தா பணக்காரங்களா தெரியுது, அப்ப நீங்க தான் வீட்டு ஓனரா? கான்ஸ்டபிள்ஸ் கமான் அரெஸ்டர் இறங்க போடுங்க. நானு, நான் இந்த வீட்ல, இவங்க இந்த வீட்டை பெருக்கிற அம்மா. பெருக்கிற அம்மா இவ்வளவு ரிச்சா இருக்காங்களே, எப்படி? அதாவது இவங்களோட பிளஸ் பாயிண்ட். மூவ் மூவ். நீ யாரு? நீ தான் இந்த வீட்டு ஓனரா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு சொத்துக்களை எங்க இருந்து சம்பாதிச்ச? இது பெரியவங்க கொடுத்த ஆஸ்தியா இல்ல சுயமா சம்பாதிச்சதா? அப்படி இல்ல, எனக்கு இந்த வீட்ல எந்த சம்பந்தமும் இல்ல, நான் உங்களோட பொண்ணு. என்ன இழிச்ச பையனாக்குறியா? டோன்ட் இரிட்டேட் மீ. பெருக்கிறமாவோட பொண்ணுங்கிற பட்டுப்பாவோட உடுத்திக்கிட்டு இருக்க. ஓனரைய கொடுத்தருங்க. அப்ப இவன் யாரு? பாலங்கணத்துல பக்கெட் போட்டு தூர் வர்றவனா? இவரும் இங்க வேலை பாக்குறாரு. இவர் யாரு? நீ தான் வீட்டு ஓனரா? நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க, நான் இந்த வீட்டு பழசுங்களுக்கு எல்லாம் கலாய் பூசுறவன். ஸ்டாப் ஸ்டாப்,
கேள்வி கேட்டா கச்சேரி நடத்துற? இவரே இவரே எங்க வீட்டு பழைய சாமான்களுக்கு கலவு பேசுறவரே. பழைய சாமான்களுக்கு பழைய சாமான்களுக்கு. அப்பா இந்த வீட்ல எல்லாரும் உழைப்பாளிகள். ஆல் வொர்க்கர்ஸ். வேர் இஸ் தி ஓனர்? ஐ வாண்ட் டு அரெஸ்ட் ஹிம். வேர் இஸ் தி ஓனர்? ஐ அம் தி ஓனர். நீங்க மிஸ்டர் கல்யாண். நீங்க ஜீவா? எங்க பாத்துறோம்? எலிமெண்டரி ஸ்கூல்ல. மாம்ஸ் ஜீவ்ஸ் மாம்ஸ் ஜீவ்ஸ் மாம்ஸ் ஜீவ்ஸ். மாம் உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன கல்யாண். ஐயா கல்யாண ஐயா, இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? கேக்குறங்க பார். எங்களுக்குள்ள சாதாரணமா நெருக்கல்ல மசாலா நெருக்கம். அன்னைக்கு காலேஜ்ல இந்த கல்யாண் மட்டும் எனக்கு பேன வாங்கி தரலனா நான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வரதுங்க. பட் நான் இன்கம் டாக்ஸ்க்கு துரோகம் செய்யறதா இல்ல? அரெஸ்ட் ஹிம் கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். என்னடா அரெஸ்ட் அரசன் கதை? இத்தனை கால பழகிற நண்பனை கூட பார்க்காம? நோ, டோன்ட் இரிட்டேட் மீ. அரெஸ்ட் விஷயத்துல மட்டும் நான் எவனையும் பாக்குறது இல்ல. கம் ஆன், இந்த விஷயத்துல மட்டும் காம்பரமைஸ் பண்ணிக்கிற பேச்சே கிடையாது. அரெஸ்ட் ஹிம், அரெஸ்ட் ஹிம், அரெஸ்ட் ஹிம். ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எனக்கு எந்த வேலை இல்ல. அரெஸ்ட் ஹிம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எந்த வேலை இல்ல. அரெஸ்ட் ஹிம், ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வர போறியா இல்லையா? ஓகே வா வரேன். அரெஸ்ட் ஹிம், அரெஸ்ட் ஹிம், ஐசே அரெஸ்ட் ஹிம். எப்படி வரேன் நம்ம ஆக்டிங்? இது என்ன கேண்டீன் நினைச்சுட்டியா? என்ன கூச்சல் போடுற? இன்னைக்கு அரசிங் இல்ல. அரசிங் இல்லையா? அப்ப என்ன செய்யறது? ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு நீ போயிடு. ஓகே 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 ஓகே, ஒரு வாரம் டைம் தர்றேன். அது முடியறதுக்குள்ள உன் கணக்கில் உள்ள தப்பை எல்லாம் சரி செஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து முறையா செக் பண்ணி பார்த்து கையெழுத்து போட்டு போயிடுறேன். இன் கேஸ் அப்ப கூட உன் கணக்கில் ஓட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்க, இரிட்டேட் ஆகி போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். ஓகே, ஒரு வாரம் டைம். என்ன மேன் சொல்ற? கொஞ்சம் தள்ளி நில்லு, நெருக்கமா என்ன பேண்ட் வச்சுக்கிற மாதிரி சொன்னேன்ல, புரியாத உனக்கு? என்னங்க ஐயா, மேல சீல் வச்சிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் எடுத்து விட்டு போயிட்டாங்கண்ணா. ஜீவா என்னன்னு பாரு. ஏய் டிங்காங், நீ போய் திறந்து விடு. அவனை ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தர் போங்க. நான் போறேங்க, நான் போறேன். கேவலம் வீட்டை பெருக்குற அம்மா இந்த அளவுக்கு ஆர்வத்தோட பறந்துட்டு ஓடுறாங்களே, வீட்டு ஓனர் ஆட்டம். உங்களை பார்த்தா எப்படி தோணுது தெரியுங்களா? ஜட்டியோட ஒருத்தர் சட்டை அவுத்துட்டு சடுகுடு ஆனானா, வட்டி வாங்க வரதா செட்டி வண்டி மேல ஏறி துண்ட அவுத்தானா, அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது. இது பழமொழியா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியணுமா? அர்த்தம் வேணுமா சொல்றீங்க? என்ன ஓடியே போயிட்டோம். அப்படி பொழைச்சேண்டா கடவுளே. பொழைச்சேண்டா கடவுளே, சொன்னதை செஞ்சு முடிச்சிருக்கா. இப்பவே கல்யாணம் இந்த வீட்டு மருமகனா ஆக்கிடு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேணாம். வாய் மூடுற கழுத. கல்யாண ஆட்ட ஆபத்துல உதவி செய்யற பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்கு மீறிடுவேன் நினைச்சியா? நீ போய் ஐயரை கூட்டிட்டு வா, இன்னைக்கே முகூர்த்தம் பாக்கணும். போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பாப்பா, பைத்தியக்காரத்தனமா கனவுலகத்துக்கு போகாத. நீ போகாதேன்னு சொல்லிட்டல, நான் போயிட்டா ஆகணும். அப்படியே அவரை கனவுலகத்துல சந்திச்சு. ரைட்டு ஜூட்டு ரொம்ப ஹாட்டு, ஹார்ட் பீட் ஏறி போச்சு. நீ பக்கம் வந்து பந்தி வச்ச நைட்டு, அடி துள்ளி துள்ளி மல்லியப்ப ஃபைட். மோகத்தோடு தாகத்தோடு பட்டு பாப்ப ரைட் ஜூட்டு ரொம்ப ஹாட்டு, ஹார்ட் பீட் ஏறி போச்சு. சிந்தும் ஜாடை வண்ணாடை
போடும் மேடை நானும் நீயும் அப்பப்போ சதிராடும் இந்த ராத்திரி அலைமோடி ஆடும் புத்திரி எல்லை மீறாத பச்சை வயல் நாக்கு ரொம்ப கொஞ்சம் வந்து ஒன்று சிந்து சொல்லி சித்து வேலை செய்ய சொல்லி சிந்தும் சிந்தும் தேன் சிந்தும் அகத்தோடு பட்டு பாப்பா ரைட்டு ஜூட்டு ரொம்ப ஹாட்டு ஹாட்டு வீட்டு ஏறி போச்சு என்ன திரும்ப வந்துட்ட நான் கொடுத்தது ஜீர்ண ஆயிடுச்சா நீ கொடுத்தத உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கத்தான் வந்தேன் கேளுங்க குமாரி திருவேணி அவர்களே உங்களுக்கு ஒரு மங்களகரமான வார்த்தை உன் அம்மாவுக்கு வரப்போற மருமகன் உனக்கு வரப்போற மாமா உன் தங்கச்சிக்கு வரப்போற புருஷன் வேற யாரோ இல்ல ஸ்ரீ 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 நந்தா அப்ப சந்தியா மேரேஜ் செஞ்சுக்க போறது உன்னையா சாட்சாத் என்னையதான் எங்க போய் தொலைக்கிறியோ அங்கே போய் தேடணும் பேராண்டினாரு எங்க தாத்தா அதனால நான் உங்ககிட்ட தொலைச்சத உங்க ஊருக்கு போய் உங்க அம்மாவுக்கு பில்டப் கொடுத்து உங்க தங்கச்சிக்கு லைன் கொடுத்து இந்த மேரேஜுக்கு லிங்க் கொடுத்துக்கிட்டேன் நான் உன் தங்கச்சியை மேரேஜ் செஞ்சுக்க போறது அவன் மேல உள்ள அன்புனால இல்ல உன்கிட்ட உள்ள பகையினால நாளைக்கே உன் தங்கச்சி கழுத்தில் தாலியை கட்டி அப்புறம் நான் ஆளப்புற சீட்டு அடத்துல ஒரு ஜோக்கர் பொண்ணு ஆக்கி டெய்லி 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 அவமானப்படுத்துறேன் இருக்கிற பகையை தீக்கிறதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கை ஏன் மரியாதை பாக்குறேன் ஏன்னா வராண்டாவில சுவிட்ச் போட்டா வாசல்ல லைட் எரியும் இல்ல சுவிட்ச் உன் தங்கச்சி லைட் நீ அம்மா 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 திருவேணி பரீட்சை இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வர முடியாதுன்னு சொன்ன திடீர்னு வந்துட்டேன் நான் வந்தது கல்யாணத்தை பாக்குறதுக்கு இல்ல நிறுத்துறதுக்கு திருவேணி என்ன சொல்ற உனக்கு தெரியாதுமா இந்த மேரேஜ் நடந்தா சந்தியாவோட வாழ்க்கையே நாசமா போயிடும் நடக்காம போனா உன் ஆசை நிறைவேறிடும் அதானே
சந்தியா உன்ன மேரேஜ் செஞ்சுக்க போற அந்த கல்யாண் பெரிய மோசக்காரர். மோசம் செஞ்சவங்களுக்குதான் மோசக்காரங்கன்னு சொல்லுவாங்க. மோசம் போனவங்க இல்லக்கா. யாரு மோசம் செஞ்சது யாரு மோசம் போனாலும் தெரிஞ்சுதான் பேசுறியா? அத்த மோசம் வேஷம்னு சத்தம் அதிகமாகுது உங்க பெரிய பொண்ணுக்கு. கதை இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னா அடுத்த சீனுக்கு போயிட வேண்டியதுதான். எங்க காகிதம் போடுறேன் கையெழுத்து. மேரேஜ் கேன்சல். பையா பையா அத மட்டும் சொல்லாத. இந்த திருவேணியில எந்த அமராவதி வந்தாலும் சரி நம்ம மேரேஜ் மட்டும் நிக்கவே நிக்காது. ஐயோ நான் சொல்றது யாருக்கு புரியலையே. நீ சொல்றது புரியாம போறதுக்கு உன் பேச்ச என்ன அரபிக் பாஷையா இல்ல பாரசீக கவிதையா? கண்டபடி உளறதை விட்டுட்டு அவ தலையில நாலு அட்சதை அள்ளி போட்டுட்டு பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நீ உன் காலேஜுக்கு போ. இல்லைன்னா ஒரு மழை நீளத்துக்கு ஒரு பழமொழி அவுத்து விட்டேன்னா அர்த்தம் என்னன்னு தெரியாம குழம்பி போய் படுத்துக்குவேன். அத்த உங்க பெரிய பொண்ணு உடம்பு சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குளிர்ச்சியா சமைச்சு போடுங்க. இல்லைன்னா கோபத்துல என்னைய மோதி தள்ளிடுவா. அம்மா நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. இந்த மேரேஜ் மட்டும் நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் எங்க காலேஜ்ல எல்லாம் தெரிஞ்சேதான் செய்யும். அது சரி சின்ன பாப்பா கல்யாணத்துல உனக்கு என்ன கவலை? நீ வாய் மூட்டு உள்ள போ. தங்கச்சி மேரேஜ் நிறுத்த வழி தெரிய மாட்டேங்குதே. இதெல்லாம் யாருக்கு போய் சொல்றது? என் மேரேஜ் நிறுத்தணும்னா ஒண்ணு வேணா பண்ணலாம்க்கா. என்னது? கம் ஆன் சொல்லு. நீயே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தியா! ஆமாக்கா, நீயும் அந்த பையனை விரும்புறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அவனை விரும்பலனேமா. நேவா, he's a cheat. உன் பேச்சில இருக்கிற கோவம் உன் மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துதுக்கா. சந்தியா! ஆமாக்கா, உனக்காக வேணும்னா நான் என்னோட அன்பை தியாகம் செஞ்சிடுறேன். இது சத்தியம். நீயும் முத்த முத்தா முழு முழுன்னு பிள்ளைங்களை பெத்து தருவேன். அவங்களோட ஆடிக்கிட்டே நான் என்னோட வேதனையெல்லாம் மறந்துடுவேன்க்கா. ஏய், பழைய சினிமா ஹீரோயின் ஆயிட்டோம். பைத்திய கருத்தரமா பேசிக்கிட்டு இருந்தா செருப்பாளி அடிவிடும். என்னடி உளற? நான் உனக்கு இந்த கல்யாணமே வேண்டாங்கற, நீ என்ன போய் கட்டிக்கோங்கற? ஆமாக்கா, நீயோ நானோ யாரோ ஒருத்தர் அவர் கல்யாணம் செஞ்சுதான் ஆகணும். ஏ, செஞ்சுக்காம போனா செத்துருவானா? செத்துருவானா இல்ல செத்துருவாங்க. அவர் இல்ல அம்மா. நம்ம ஆஸ்தி மொத்தமா அவர் கைக்கு வந்துருச்சு. இந்த மேரேஜ் நடக்காம போனா மொத்த ஆஸ்தி மோசம் போயிடும். அப்புறம் நம்ம நிலைமை பிராட்வே பஸ் ஸ்டாண்டு தான்க்கா. அதுக்காக தியாகம் செய்ய துணிஞ்சிட்டியா? அப்படி இல்ல, நான் அந்த பையனை விரும்பிட்டான் வந்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு. நான் சொல்றது கேளுடி. அவன் உன்னை கட்டிக்கிறேன்னது உன் மேல உள்ள அன்பனால இல்லடி, என் மேல உள்ள பகையினால. உன்னை மேரேஜ் செஞ்சுக்கிட்டு என்ன அழுவைக்கு போறான்? போக்கா, என்ன மேரேஜ் செஞ்சுட்டா என்னதான் அழைப்பாரு? உன்னைய அழைக்க போறாரு? ஐயோ, உனக்கு தெரியாதுடி அவன் பிளானு. வராந்தாவுல சுவிட்ச போடுவானா, வாசல்ல லைட் எரிஞ்சிடுமா. நீதான் சுவிட்சா, நான் லைட்டா. ஓஹோ, அப்ப டாடி வயிறு அம்மா கரண்டா? பைத்தியக்காரி மாதிரி ஜோக் அடிக்காதடி. நிலைமை நல்லா புரிஞ்சுக்கடி. என் நிலைமை நல்லா தெரிஞ்சுக்க. நீயும் நம்ம நிலைமைய நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் உனக்கா இல்ல எனக்கானு விடியறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி சொல்லு. அவ்வளவுதான். தம்பி, நான் பிறந்து இந்த பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எவனும் எப்பவும் இந்த மாதிரி சத்தான உணவை போட்டது இல்லைங்க. இப்படி என்ன கூப்பிட்டு இவ்வளவு பெரிய டின்னர் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் லக்கு. சாதாரண லக்கு இல்லைங்க, லக்கு மேல லக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னில இருந்து தினமும் இந்த மாதிரி டின்னர் கிடைக்கும். ஆனா நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணணும். கண்ணுல தெரியற ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் போய் இந்த ஆஸ்தி எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லணும். அசத்திரம் பாரு, சூப்பர் பப்ளிசிட்டி கொடுக்குற. என்னடா குப்பா கொடுத்துடுறா, சவுக்கு மட்டும் பணம் வாங்கிக்க. ஆனா தம்பி, இந்த ஏழை மனசுல ஒரு சின்ன டவுட் வந்துட்டு போகுது. என்னங்கடாப்பா? இப்ப நீங்க மேரேஜ் செஞ்சுக்க போறது பெரிய பொண்ணையா சின்ன பொண்ணையா? சே, பெரிய பொண்ண மேரேஜ் செஞ்சுக்கிட்டா மண்ணை தின்னு பச்சை தண்ணி குடிக்க வேண்டியதுதான். அந்த கேஸுக்கு தாலி மேல நம்பிக்கை இல்ல. புருஷங்கிற தகுதி எனக்கு இருக்காது. அதோட அந்த கழுதை கட்டிக்கிட்டா நம்ம கதை எல்லாம் ரிவர்ஸ். அதனால பெரிய கழுதைக்கு புத்தி போகட்ட, சின்னவளுக்கு போட்டிருக்கண்டா லிங்க். ஒருவேளை உங்க பர்சனாலிட்டிக்கு மயங்கி போய் பெரிய பொண்ணை உங்களை மேரேஜ் செஞ்சுக்கிறேன்னு காலை புடிச்சாலும் அந்த கதையெல்லாம் நடக்காது. நாம சொல்றதுதான் நடக்கும். ஐயோ தம்பி, நீங்க பேசுனதெல்லாம் பெரிய பாப்பா நின்னு கழுதிட்டாங்க. கேக்குறதுக்காக தான் நான் பேசுனது. கழுத, இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமா அது முட்டாள்தனமா இருக்கு? அந்த கல்யாணம் கட்டி வச்சா உனக்கு தான் கட்டி வைக்கணும், மத்தவ யாருக்கும் கட்டி வைக்க கூடாதா? உங்க அம்மா மாதிரியே தேவையில்லாத புடிவாதம் முடிச்சு ஏன் உயிரை வாங்க? நான் மனசார விரும்பின அவரே எனக்கு புருஷனா வரலன்னா நான் யாருக்கும் கழுத்து நீட்டுதான் இல்ல. அக்காவோட ஆசைப்படியே
இந்த மேரேஜ் நடத்தி முடிச்சிருங்க டாடி. சின்ன பாப்பா என்னம்மா சொல்ற? என்னதான் கூட பிறந்தவளா இருந்தாலும் இவ்வளவு பெரிய தியாகமா? டாடி சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு இந்த தியாகம் செய்யறது வழக்கமா போயிடுச்சு. என் அக்கா நல்லா வரணும்னு என் ஸ்கூல் லைஃபையே தியாகம் செஞ்சு, அக்கா சந்தோஷத்துக்காக என் திப்பம் மலையில தியாகம் செஞ்சு, அக்கா அழகா இருக்கணும்னு என் ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் தியாகம் செஞ்சு அக்காவுக்காக. நிறுத்து நிறுத்து போதும். இனி உன் பேரு சந்தியா ராணி இல்ல தியாகராணி. நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணா போதுமா? நாங்க முடிவு பண்ண வேண்டாமா? நான் அதை மறக்கலையே. நான் சொல்றதே கேட்டுக்கங்க. அக்காவோட சந்தோஷம்தான் என் சந்தோஷம். அக்கா அந்த மனுஷனை நீயே மேரேஜ் செஞ்சுக்கோ. எனக்கு ஓகே. அப்ப கல்யாணம் ஒத்துக்கணும்ல? அத்தை எங்க டாக்குமெண்ட்? புடிங்க கையெழுத்த. மேரேஜ் கேன்சல். கேன்சல் கேன்சல். என் கழுத்த அறுக்காதப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். சந்தியாவுக்கு கல்யாணத்துக்கு மேரேஜ் நடந்தே ஆகணும். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரி பேச்சை எல்லாரும் கேட்டே ஆகணும். இந்த சேலத்து திருவேணி பேச்சு எல்லாரும் கேளுங்க. எனக்கு மேரேஜ் ஒண்ணு நடந்தா அது இந்த கல்யாணம் கூட தான். அதுக்கு நீங்க ஒத்துக்கலனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அக்கா ஏன் அப்படி கோவப்படுற? அந்த பையனுக்கு உனக்கும் கல்யாணம் செய்ய வேண்டியது என் பொறுப்பு. பையா எங்க அக்காவை மேரேஜ் பண்ணிக்கோ. உன்னை கையெடுத்து கும்பிடுற. பாவம் எங்க அக்காவுக்கு தாலி பிச்சை கொடு. தாலி பிச்சை வாழ்க்கை பிச்சை போடுறதெல்லாம் எனக்கு வழக்கம் இல்ல. தம்பி கல்யாண் இன்கம் டாக்ஸ் காரங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்து தினம் தினம் நான் செத்து பழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சங்கடப்படுத்த? அத்தை ப்ளீஸ் நீங்க அழக்கூடாது. அது என்னால தாங்க முடியாது. இந்த மாளிகையில கட்டின பச்சை தோரணங்கள் எப்பவும் பச்சையாவே இருக்கணும். அது என்னால காஞ்சி படிச்சு கூடாது. நீ இப்ப சொன்ன டயலாக் உண்மைன்னா என் பெரிய பொண்ணுக்கே தாலியை கட்டும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அத்தைமா இந்த ரெண்டு பேர்ல ஒண்ணு தொடுங்க. திருவேணி கூட தான் என் மேர. ஓகே ஓகேயா? நிஜமாவே நீ ஒத்துக்கிட்டியா எனக்கும் உனக்கும் மேரேஜ்? ஆமா மேரேஜ் தான். சஷ்டியத்தை பூர்த்தி இல்ல. இதையும் மாத்திடாத. வராண்டாவில சுவிட்ச் போட்டுட்டேன். வாசல்ல லைட் எரியும். வாரே வா. இன்னில இருந்து கதையே வேற. முதல் ராத்திரியில பால் எதுக்கு கொடுக்கறாங்க தெரியுமா? நினைக்கமாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து தினம் தினம் உன்னை பேச்சாலையும் செயலாலையும் சித்திரவதை செஞ்சு அவமானப்படுத்தி இந்த வீட்டுல இருந்து கழுத்தை பிடிச்சு தள்ளுறேன். நீ வெளியே போன மறு நிமிஷம் இந்த தாலிய கழட்டி தெருவில் போட்டுறேன். உன்னோட கண்ணுக்கு இது தாலியாவே தெரியலாம். ஆனா என்னோட கண்ணுக்கு இது கயிறு, தூக்க கயிறு. தெரிஞ்சுக்கல தாலிய தூக்க கயிறு. மேரேஜ் சாவுக்கு சமம்னு சொன்னேன். இனி இந்த குடும்பத்துல இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்பவே இப்பவே இந்த ஆஸ்தியில அவங்க அம்மா மதத்தை தூக்கி போட்டுட்டு நான் என் வழியில போயிடுறேன். தயவு செஞ்சு அடக்கி வாசி. பக்கத்துல பெரியவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தான் இன்னும் அவமானம். அப்படி வா வழிக்கு. கரெக்ட் சீன், கரெக்ட் டயலாக். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பால் எடுத்துட்டு போமா. நில்லுங்க, நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். தப்பா நினைக்காதீங்க, பொண்ணு மூட வீட்ல இருக்கா. 50 52 இல்ல போய் 53 இல்லமா 52 இல்லவே இல்ல 53 தான். ஓ முன்னாடி தான் எழுந்து படுறேன். 52 நீ உன்ன உள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன் பாரு. இல்ல 53 தான். ஏன் முட்ட கண்டுல 52 மா 53 ஸ்டாப் இட். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் இல்லக்கா. அம்மா இந்த ரூம்ல பத்தி பெட்டி வச்சுட்டு வா மாட்டாங்க. நான் வந்தேன்னா அப்ப இந்த பையனை டமாலும் இடிச்சுட்டோம். பட்டுன்னு குச்சி எல்லாம் கீழே போட்டுட்டேன்.
பையன் பையன் சரி பையன் இல்ல மாமா இல்ல மாமா உன்ன பையன்னு சொன்னதும் அக்காவுக்கு கோவம் வந்துச்சு மாமா ஏய் வாய் மூடி பட்டி பட்டி சோப்பட்டின்னு சொல்லிட்டு படுக்க மேல உட்காந்து மீட்டிங்க பேசுற இந்த தப்பெல்லாம் ஒண்ணதில்லடி லுக் மிஸ்டர் கல்யாண் இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க இனிமேல் இவகிட்ட ஏதாவது பேசி மயக்க பாத்தீங்க மரியாதை கேட்டுடும் இங்க வர்ற நான் மயக்கறனா உன் தங்கச்சி ஏதாவது சொல்லி என்ன மயக்கம் வரத பத்தாது ஐயோ மாமா உனக்கு ஒன்னும் தெரியாது பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரி லேடிஸ்க்கு லேடிஸ் தான் வில்லன் பயமுடுங்க நிஜமா எதுவும் நடக்கலக்கா உண்மையில சத்தியம் எல்லாம் போய் எனக்கு தெரியுது எங்கேயோ என்னமோ நடந்திருக்கு மரியாதை சொல்லு திருவேணி வெள்ளத்துல நனைஞ்சு ஒரு வாரம் கழிச்சு இப்ப காய பொண்ணு நினைச்சா எப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது வெண்பட்டு கட்டிக்கிட்டு மல்லிகை பூ வச்சுக்கிட்டு பால் டம்ளரோட ரூமுக்குள்ள வந்து நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுங்கிற எவடி இவ பம்பா ரசகுல்லா சந்தியா நீ போடு சந்தியா நீ இப்ப வெளியே போக போறியா இல்லையா இந்த பையன் மாமா எனக்கு பெர்மிஷன் தர வரைக்கும் இங்க இருந்து நான் அசைவே மாட்டேன் நீ இங்க உட்காரவே கூடாது ஜாஸ்தி பேசினா படுத்துருவேன் ஜாக்கிரதை நிறுத்துங்க நிறுத்துங்க இதெல்லாம் சாந்தி முகூர்த்தாரியா இல்ல சட்டசபை நினைச்சீங்களா ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அரைச்சுக்கிறீங்க அதில்ல மாமா என் சின்ன மனசு உனக்கு எப்பவோ கொடுத்துட்டேன் இருந்தாலும் இவ அழுதுகிட்டு இருக்காளேன்னு உன்னை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச என் தியாகத்தை கூட மறுத்து சந்தியா உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் தியாகம் செஞ்சது நான் தான் இல்ல நான் தான் தியாகம் செஞ்சேன் அப்பவே சொல்லல ஐயோ கடவுளே இந்த தகராறு இன்னைக்கு தேராது போல இருக்கே இந்த பிரச்சனை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த கதைக்கு இப்பவே ஒரு கிளைமாக்ஸ் வர வரைக்கும் இன்னும் சாந்தி முகத்தம் நீங்க நான் உங்க கூட பேசணும் நான் டயர்ட் ஆயிட்டேன் என்னால முடியாதுமா ஹலோ எவண்டா அது ஆபீசரா நமஸ்காரங்க மருமக வெளியே போயிருக்காரு அப்புறம் போன் பண்ணுங்க அம்மாடியோ இந்த ஆபீசர் வேற வெறி பிடிச்ச நாய் மாதிரி டெலிபோன்லயே மறைக்கிறாரு டாடி உங்க சின்ன பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அவளுக்கு தான் டேஞ்சர் அம்மா உன் பெரிய பொண்ணு நான் கணக்கு பேச சொல்லு இல்லனா உனக்கு தான் டேஞ்சர் எனக்கு டேஞ்சரா ஆமாமா ராத்திரி நீ வத்தி பட்டி எடுத்துட்டு போன சொன்னதும் நான் அறைக்குள்ள ஒண்ணேனா அப்ப மாமா உன் இதயம் நின்னு போற அளவுக்கு ஒரு டைலாக் பேசினாருமா என்னமா அது பணம்ங்கிறது பொல்லாதது அந்த ஆஸ்தியை உங்களுக்கே தர தோண மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம உன் அக்கா போடுற ஆட்டமும் நல்லா இல்ல ஆஸ்தி மொத்தமா எடுத்துட்டு நாளைக்கு எங்கிறது ஓடி போயிடலான்னு தோணுதுன்னு சொன்னாருமா தெய்வம் இல்லாத கோயிலையும் ஆஸ்தி இல்லாத உன்னையும் நினைக்கவே தாங்கலம்மா நிறுத்தி போதும் அப்பா வீடு நீங்க எல்லாம் வணங்கி போனதுனாலதான் வாட்டம் ஜாஸ்தியாச்சு எவன் இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கூப்பிடு அவனையும் இவனையும் நிக்க வச்சு நேர பொழந்துற என்ன மீட்டிங் இங்க என்ன பத்தியா ஏற்கனவே பணம் பொல்லாதது நான் டென்ஷன் ஆயிட்டேன் கதையே வேற அம்மடியோ ஒண்ணே இல்ல மாமா புது மாப்பிள வந்திருக்கியே உனக்கு என்னென்ன சமைச்சு வடிச்சு போடலான்னு நாங்க பேசிட்டு இருந்தோம் இல்லம்மா அதேதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் மாப்பிள கோழிக்கறியா மீன் குழம்பா மீன் குழம்பு கோழிக்கறிய விட ஆஸ்தி பாஸ்திகள் மேலதான் மனசு அலைஞ்சுகிட்டு இருக்கு சும்மா இருங்க மாப்பிள்ள எப்பவும் ஜோக்கு தானே உங்களுக்காக ஜூஸ் தயார் பண்ணிருக்காங்க என்ன மாமா இது சாவி கொத்து சாவியும் கொத்தும் என்கிட்ட இருக்கிறதான பெட்டர் ஆமா என்கிட்ட இருக்கிறதா பெட்டர் இரும்பு சுத்தியல எடுத்து பூவும் நினைச்சு தலையில மாட்டிக்கிட்டேன் அது இப்ப கத்தியா மாதிரி உன் கழுத்தா இருக்க பாக்குது நிப்பாட்டுறீங்களா உங்க பழைய காலத்து வசனங்களை பாட்டுல என்ன விடுவியா எந்த போராட்டம் வேணாலும் இருக்கலாம் சக்கரத்தி போராட்டம் மட்டும் இருக்கூடாது அத்தை என்ன நன்கொடைக்காக வந்திருக்காங்களா நன்கொடைக்காக இல்ல நம்ம கல்யாணத்துக்காக போடவ துணிமணி அது இதுன்னு வாங்கணும் இல்ல அதுக்கு பணம் வாங்க வந்திருக்காங்க அந்த சாவியை கொடுத்தா அட இங்க வர்றா சாவி மட்டும் கேட்காதீங்க ஆஸ்தி நான் உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கினோ அதே மாதிரி நான் திருப்பி கொடுக்கற வரைக்கும் தள்ளி காசு கிடைக்காது ஓகே அப்பா இவங்களுக்கெல்லாம் என்னடா அது எலியாட்டம் வந்தவ புலியாட்டம் ஆயிட்டான் பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போங்க ஐயா என்னாச்சுமா சந்தியா நீ ஏதாவது நைசா பேசி உன் மாமா கிட்ட இருந்து அந்த சாவியை வாங்கிட்டு வந்துடு வாங்கிட்டு வந்துருவேன் ஆனா உன் பேச்சு நான் என்னைக்குமே கேக்குறது இல்ல என்ன செய்யறது சரி
கடவுள் இல்லாத கோயிலையும் ஆசை இல்லாத உன்னையும் நினைக்கவே கஷ்டமா இருக்கு. அதனால போறேன். இந்த இன்கம் டாக்ஸ் ஒரு பக்கம், இவன் அட்டகாசம் ஒரு பக்கம், ரெண்டு சேர்ந்து என்ன தூங்க விட மாட்டேங்குது. நம்ம ஆஸ்தி எல்லாத்தையும் அவன் கையில போட்டுட்டு நாம என்னமோ பிச்சைக்காரங்களாயிட்டோம். அம்மா என்னம்மா? மாமா என்ன பாட்டு பாட சொல்றாரு, பாடிடவா. சாவி கிடைக்க போகுது இல்ல, பாடுமா. மாமான்னா குரு, தெய்வத்துக்கு சமம், பாடு. சரிம்மா. மாமான்னா குரு தெய்வம்னு எந்த புராணத்திலயும் சொல்லி இருக்கிறதா எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீங்க படிச்ச புராணத்துல அது ஒண்ணு இருந்திருக்காதே, இது ஏன் புராணம்? சரி அம்மா. மறுபடியும் என்னம்மா? மாமா என்ன ஆடுமாங்கிறாரு, அது கூட பரவாயில்லையா? ஆடுமா ஆடு, எதுக்கும் ஒதுங்கி நின்னு. என்னங்க இது? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் வேணாம். ஏய் கதையெல்லாம் வேணாம். யாரும் பார்த்தா பார்த்தா பாக்கட்டும். தாளம் இல்ல கொடுக்கிறேன். ஒன்னு சேரு வன்சுமோரு உப்பு கோடி, சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோரு. அனுபவி ஒரு முறை காண மறுமுறை கேடு, அதிசயம் வராக நூறு. சேரு வன்சுமோரு உப்பு கோடி, சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோரு. அனுபவி ஒரு பாட்டி. தூள் ஒன்னு சேரு
அன்சுமோரு ஒப்பு போடு. சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோரு. அனுபவி ஒரு முறை காண மறுமுறை தேடும் அதிசய இன்பராகம் ஒரு கோடி. சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோரு. என்னம்மா என்னாச்சு, ஏன் அழற? அம்மா மாமா இல்லம்மா என்ன ஆட வச்சு ஆட வச்சு பாட வச்சு பாட வச்சு சாமி கூட கேட்டதுக்கு தம்பி தலை வர்றீங்களா? இல்ல டிஃபன் சாப்பிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு தம்பி? வேற ஒண்ணு இல்ல, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போய் இன்னும் வரல. ஐயோ அவரு உங்க ஃப்ரெண்டு தான், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த சின்ன வயசுல ஆஸ்தி பாஸ்தி குடும்ப பொறுப்பை சுமக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டமான வேலை. அதனால நான் எழுதி கொடுத்த காயத்தை அவன் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு இந்த காயத்துல தம்பி ஒரு கையெழுத்து போடுங்க, சின்ன கையெழுத்து போட்டா போதும், என் கஷ்டங்களோட உங்க கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும். அதாவது உனக்கு இந்த ஆஸ்தி எழுதி கொடுத்துற சொல்ற? அதானே? அவ்வளவுதான். ஒரு வரல முடி. நான் பக்தியோட கோயில இருந்து திரும்பி வந்ததும் உன் ஆஸ்திய உனக்கு எழுதி கொடுத்துறேன். புனிதமான காரியத்துக்கு போகும்போது குறுக்க வந்து நிக்கிறேடா கழுத. லேடிஸ் மாமா கோயிலுக்கு போன ரெடியா அவங்க? சரி மாமா. பராட்டானால இருக்கலாம், தக்காளி பராட்டா மட்டும் இருக்க அவர் கூட கோயிலுக்கு வர. அவர் மேல இஷ்டப்பட்டு இல்லடி, உன் மேல சந்தேகப்பட்ட. இவங்க கதையே வேற. இன்னொரு அடி ஆவலையா? இதோ வந்துட்டேன் மாமா, இதோ வந்துட்டேங்க. வாடா. உனக்காக நான் விரும்புறே தியாகம் செஞ்சு அந்த தியாகத்தை கூட மறந்து போய் என்னையே வெறுத்து ஒதுக்குறியாக்கா? நீ என் தங்கச்சி இல்லடி, எனக்கு சக்களத்து. நான் தான் அறிவு கட்டு போய் உனக்காக இன்னைக்கு தியாகம் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன கூச்சல், கோயிலுக்கு வரீங்களா இல்லையா? லுக் உங்க கூட கோயிலுக்கு வரணும்னா நான் தான் வரணும். ஒரே நேரத்துல ரெண்டு குதிரை என்னால ஓட்ட முடியாத. இப்ப என்ன பண்றது, திருவேணிய தடுத்தா வருத்தப்படுவா, சந்தியாவை தடுத்தா சங்கடப்படுவா, அதனால மூணாவதா ஏதாவது வழி இருந்தா சொல்லு. இவங்க ரெண்டு பேருக்கும் வருத்தம் வரக்கூடாதுன்னா நீங்க வாங்க போலாம். கோயில் இருந்தது ஆசை எழுதி கொடுக்க போறேன் உங்களுக்கு. வேண்டாம். வேணும், கண்டிப்பா வேணும். என்னங்க, நான் போயிட்டு வரேன், வீட்டை பாத்துக்கங்க. ஆசியாச்சே, தாயாவது பொண்ணாவது. நீ ஒண்ணு கவலைப்படாத மாமா. அடி சிறுப்பால கழுத, ஓசிச்சோறுதிங்கிற உருப்படாத போய் ஓ மண்டைக்குள்ளதான் இப்படி கேவலமான எண்ணம் எல்லாம் வரும். என்ன விட்டுற அதுல? ஐயோ வேண்டாம் வேண்டாம் ராஜா. டேய் ராஜா, நீதான் என் புள்ள, நான் ஒத்துக்கிட்டேன், என்ன விட்டுற கண்ணா விட்டு. ஆனா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீ என் டாடி இல்ல. என் டாடி யாரு தெரிஞ்சு போச்சு, போட்டோ கூட பிடிச்சிட்டேன். போட்டோவா காமி?
இத்தனை காலம் ஊர் ஊரா நான் தேடினேன் ஆசை டாடி. இவரும் டாடியா? எஸ். எப்படி இருக்கு மூஞ்சி? ரெண்டு அச்சடிச்ச மாதிரி எவ்வளவு கரெக்டா இருக்கு. சேம் டு சேம். மண்டைய போட்டியா? ஓகே. அம்மா அனாத பொண்ணுங்க, சமாதி கட்டுங்க, ஒட்டத்த பொண்ணுங்க. ஹலோ, யாரு? ஐ எம் தி இன்கம், ஐ எம் தி டாக்ஸி, ஐ எம் தி ஆபீசர். ஹூ இஸ் தி ஓனர்? ஆபீசர். கொஞ்சம் இருங்க, ஓனர் ஐயாவோட பேசிட்டு வரேன். கல்யாண் தம்பி, அந்த ஆபீசர் போன்ல கூப்பிடான். அவங்கிட்ட என்ன பேசுவியா, எப்படி பேசுவியா? அவனை கும்பலோட இங்க வர வேண்டாம்னு சொல்லிடு. வேணும்னா ஏதாவது சில்லறை அவன் மூஞ்சிலேயே எரிஞ்சிடு. டென்ஷன் பண்ணக்கூடாது. என்ன, வாங்க நான் பேசுறேன். ஹலோ, வணக்கம் சார். ஆபீசர் சார். என்னது, போலீஸ் போர்ஸோட வரீங்களா? வந்து சேர்ந்துட்டுமா? மாமே நான் ரெடி. இங்க காலேஜ்ல லீவு, நம்ம கேன்டீன்ல வியாபாரமும் டல்லு. மாமே எனக்கு அந்த ஆபீசர் வேஷம் அசத்தலா இருந்துச்சு இல்ல, நான் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸையும் வாழ்க்கையில போட்டதே இல்ல. வந்துடுறேன், வந்து வந்துடுறேன். பட்டணத்துல இருந்து பட்டிக்காடு வரைக்கும் ஒரு ஓட்ட பஸ்ல உட்கார வச்சு குத்து குத்து குத்திக்கிட்டே வந்தாருங்க மாமே. ஏன் உடம்புல ஒரு பாட்டு கூட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ அம்மா, பாட்டெல்லாம் இருக்கா இல்ல என்ன சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் பாரு. பேசுங்களே மிஸ்டர். வாரே வா, இங்க கதையே வேறையா இருக்குன்னு ஷாக் ஆயிட்டியா? நாடகம் ஆடி இந்த ஆஸ்தி எல்லாம் எடுத்துக்கலாம்னு நினைச்சியா? வெக்கமா இல்ல உனக்கு? உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்ச நாடகமா அண்ணா, அது தப்பில்ல மாமா? கொலகாரங்கிட்ட வேதம் சொன்ன மாதிரி இவங்கிட்ட ஏமா பேசிட்டு இருக்கீங்க. இவனுக்கெல்லாம் வாயால சொன்னா அர்த்தம் புரியாது. கரெக்ட் அத்த. உங்கள மாதிரி மனுஷாலங்கிட்ட வாயால சொன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் செயல்ல செஞ்சு காமிச்சேன். உங்க பொண்ணுக்காகவோ உங்க ஆஸ்திக்காகவோ நான் இந்த நாடகம் ஆடல. என் பொண்ணுக்காகவும் இல்ல, ஆஸ்திக்காகவும் இல்லன்னா பின்ன எதுக்காக இதெல்லாம் செஞ்ச? பெத்த அம்மாவுக்கு நேர்ந்த அவமானத்தை தொடக்க, என் அப்பாவுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்க. அவங்க யார் பந்திடீர்னு இன்னொரு புது கதை வருதா? இல்ல அகிலாண்டேஸ்வரி, இது அந்த காலத்து பழைய கதை, உனக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை. ஓம் புருஷன் பசுபதிக்கு கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி சுமித்ராவோட கண்ணீர் கதை. என் தங்கச்சி சுமித்ராவுக்கு உனக்கு என்ன சம்பந்தப்பா? உங்க தங்கச்சி வேற யாரோ இல்ல மாமா, என்னோட தாய். என்ன சொன்ன, நீ சுமித்ராவோட பிள்ளையா? ஏன் பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? வாஸ்தவம் தான், இந்த ஆஸ்தியில இன்னொரு பொண்ணுக்கும் சரிபாகம் பங்கு இருக்குங்கிற பயத்தோட ஒரு பிரயோஜனம் இல்லாதவனை மேரேஜ் பண்ணிட்டாங்கிற பாயிண்ட வச்சு அவங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு போயில்லாத பயம் இப்ப எங்க இருந்து வரும்? என் அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை தனக்கு மருமகளாக்கிக்கணும்னு வந்தப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? அண்ணா, நடந்ததையெல்லாம் மறந்து போய் உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளாக்கிக்கலாம்னு வந்தோம். தடுக்காதீங்க, காலம் ஆகிறதுக்கு முன்ன தாத்தா சொன்னது கூட அதானே. நான் மறந்து போயிடலம்மா. உன் பிள்ளையே என் மாப்பிள்ளை ஆக்கிக்கிறது மட்டும் இல்ல, என் ஆஸ்தியில சரிபாதி உனக்கு தரேன்னு கூட அன்னைக்கே பேசிக்கிட்டோம். இந்த ஆஸ்தி பணம் செல்வாக்கு எப்பவுமே நான் கேட்டதில்ல மச்சான். சுமித்ராவோட ஆசைப்படி உங்க பொண்ணை மருமகளா எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனா அகிலாவுக்கு அதிகார போத தலைமையில ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்கிறேன், அவளும் ஒத்துக்கிட்டா எனக்கு அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. எதுக்கு அப்படி ஒரு சந்தேகம்? நானும் சந்தோஷத்தோட ஒத்துக்கிறேன். எனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு 25 லட்சம் வரதட்சணை தர, அவ்வளவு பணம் வரதட்சணை வாங்கிக்கிற யோகியதை உங்க பிள்ளைக்கு இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள டாக்டரா இருக்கணும், FRCSஆ இருக்கணும், அமெரிக்காவுல பெரிய உத்தியோகத்துல இருக்கணும். உங்க பிள்ளைக்கு அந்த தகுதி இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரிக்கு வரப்போற சம்பந்தி கோடீஸ்வரனா இருக்கணும். நீங்க கோடீஸ்வரங்களா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு சோத்துக்கே வழி இல்லாதவங்களை இந்த வீட்டுல உட்கார்றது கூட நான் விட மாட்டேன். மரியாதையா போங்க வெளியே. அண்ணி, மரியாதையை மறந்து பேசாதீங்க. பிச்சைக்கார நாய்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தே எனக்கு பழக்கம் இல்ல. அகிலாண்டேஸ்வரி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா சும்மா இருப்போம்னு நினைக்காத. உன்ன மாதிரி மான மரியாதை எல்லாம் பேசுறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா சொந்தக்காரனா வந்து அவமானப்படுத்தினா என் பொண்டாட்டியோட மனசு பாடுபடுதா சும்மா இருக்கேன். இல்லாட்டி போனா என்ன செய்வேன்? உன் கழுத்தை நெரிச்சிருவேன். என் கழுத்தை நெரிக்கிற ஆம்பளை இன்னும் பிறக்கல, பிறக்க போறதும் இல்ல. மரியாதை போட வழியே. அம்மா சுமித்ரா, உன் கூட பிறந்த அண்ணன் இன்னையோட செத்து போயிட்டான். நீ உன் வீட்டுக்கு போய் தலை முழுக்கிட்டு
அண்ணா, பணம் ஆசைனால என்னையும் அண்ணனையும் பிரிச்சு வச்சு ஒரு பொம்மையாக்கி அவரை ஆட வச்சுக்கிட்டு இருக்க. நீ ஒரு மனுஷியா? என்னப்பா நிறுத்திட்ட? அடி, ஏமலையை கை வைக்க துணிஞ்சிட்டியா? எவன்டாங்க இவங்களை இந்த ஊர் எல்லையை தாண்ட வரைக்கும் அடிச்சு அடிச்சு வரட்டுங்கடா. சொந்தமா சேர்ந்து நினைச்சு போனோம், மிருகங்க மாதிரி நடந்துகிட்டாங்க. என் அண்ணன் வீட்டுல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு என்ன மன்னிச்சதுங்கன்னு கேக்குறது கூட எனக்கு வெக்கமா இருக்குங்க. என்ன செய்து உங்களுக்கு? என்னங்க என்னங்க அகிலாண்டேஸ்வரோட தலகணத்தால டாடி பலி ஆயிட்டாரு. அவ பொண்ணு திருவேணியால நான் ஜெயிலுக்கு போனேன். அதனால நான் அவ வீட்டுக்கு போய் திமிர் பிடிச்ச திருவேணி பொண்ணுக்கு தாலி கட்டி அவளுக்கு அவன் ஆத்தாவுக்குள்ள பணக்கொழுப்ப அடக்கி ஒடுக்கி அவளுக்கு புத்தி போகட்டேன். டாடியோட கடைசி ஆசைய நான் நிறைவேற்றிக்கிறேம்மா. அப்படியே அம்மாவுக்கு அன்னைக்கு வாக்கு கொடுத்தேன். அப்புறம் சின்ன பாப்பாவுக்கு வலவிரிச்சு பெரிய பாப்பாவுக்கு தாலி கட்டி அத்தையோட ஆஸ்திய முழுசா அபகரிச்சு இப்ப நடுவீட்டுல உட்கார்ந்துட்டேன் ஒரு சேர போட்டு மாப்பிள்ளையா. இன்னைக்கு நான் மூணாவது கண்ணை திறந்த நீங்க எல்லாரும் பிஷா. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன் கல்யாண். அன்னைக்கு உன் அப்பா அம்மாவை ஏதோ ஆத்திரத்துல அடிச்சு அனுப்புனதுக்காக நான் எவ்வளவு துன்பப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு உன் மாமாவோட சேர்ந்து சிட்டிக்கு வந்து உன்னை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சோ உங்க அட்ரஸ் கிடைக்கல. சொல்லுங்களேங்க அப்பா. திடீர்னு அவ்வளவு கதைகளையும் மூச்சு விடாம சொல்ல எனக்கு சக்தி இல்ல. நீயே சொல்லு. உங்களை போய் கேட்டனே ஏன் புத்தியை சொல்லணும். இருந்தாலும் என் மருமகனுக்கு நான் யாருன்னு தெரியாதா என்ன? ஏன் தெரியாதுக்கா? புத்திலிபாயும் சதி சக்குபாயும் நீயும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்கன்னு மருமகனுக்கு எப்போ தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் டெஸ்ட் பார்க்க போறேன்டா சொய்யா. ஒரு வாரம் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் உங்க ஆசைய உங்க கையில கொடுக்க போறேன். அதுல உங்க மரியாதை குறைஞ்சது பழப்பு தெருவுக்கு போயிடும். அப்புறம் கதையே வேற. ஜாக்கிரதை. சிச்சி, அவன் கையில எல்லாரும் மூளை கட்டி சிக்கிக்கிட்டோம் பாரு. சரி பாப்பா, நம்ம ஆஸ்தி நம்ம கைக்கு வர வரைக்குமாது அந்த பையன் கூட கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்தோட இர. அது எனக்கும் தெரியும். அதெல்லாம் விடுங்க. முதல்ல ஆஸ்தி எந்த ரூட்ல எப்படி வாங்குறதுன்னு யோசிங்க. ஒண்ணு செய்யடா தம்பி, அவனுக்கு நான் எழுதி கொடுத்த காயத்தை நீ கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. அதோட அவன் தொலைஞ்சான். நீ எதுக்காக கத்துறக்கா? இன்னைக்கு ராத்திரி உன் ரெண்டு பொண்ணுங்களும் அந்த கல்யாண ரூமுக்கு போய் அவனை திசை திருப்புற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும். அந்த நேரம் பார்த்து அந்த கல்யாண அறையில பீரோவில் இருக்கிற தஸ்தாவேஜ் காகிதங்களை கொண்டு வர்ற புனிதமான திருட்டு காரியத்தை நான் செஞ்சேன். எவன்டா அவன் செத்தன்னு குரல் கொடுத்தது? நீங்க ஸ்ட்ரைக்கர்ல அடிச்சீங்கல்ல, அது என் கால்ல விழுந்து அடிபட்டு நான் சத்தம் கொடுத்தேன். ஆனா சவுண்ட் என்னவோ வெளியில இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அதுல ஒண்ணும் இல்ல, நீ வாய் மூடி. உனக்கு தெரியாதுக்கா வெளியில இருந்து தான் வந்தது மாமா. நீ போய் பாத்துட்டு வாமா. சரி மாமா. ஐயோ சந்தியா,
எவனும் இல்லீங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. ஓகே தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். யாரும் சத்தம் போடல மாமா, உங்க வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. ஆ சரி நீடுமா. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். ஓய் முடி, ஏற்கனவே நான் கேரம் போர்டுல ரொம்ப டென்ஷனா இருக்கு, நீ என்ன தொடர்ந்து உளறு? பெரிய பாப்பா உனக்கே இவ்வளவு டென்ஷன் வந்தா சின்ன பாப்பா எனக்கு எவ்வளவு டென்ஷன் வரும்? எனக்கு கோவம் வந்தது அக்கா தங்கச்சி ஒண்ணு. போச்சு. நிறுத்து, இந்த மாதிரி நேரத்துல நான் தான் கத்தணும், சிரமம் கொடுக்காம நீயே கத்திட்ட. ஏதோ மனுஷாலுக்கு மனுஷாலு ஒரு ஒத்தாசைதான். தம்பி இருங்க, இந்த நேரம் பார்த்து கல்யாணோட ரூமுக்குள்ள எதுக்குதான் வந்த? அது வந்து உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொல்லலன்னா உன்னை கைமா செஞ்சு காக்கா ஹோட்டல் காமிச்சிருவா. வேண்டாம் தம்பி, அது அக்கா தான் சொன்னாங்க, இந்த கையெழுத்து போட்ட பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்ல இந்த பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் உனக்கு எதுக்குடா? இல்ல தம்பி, இவனுக்கு எதுக்கு? ஏய், இங்க ஒரு திருட்டுத்தனம் நடக்க போது எனக்கு முன்னாடி தெரிஞ்சுதா பத்திரமா அதை ஒளிச்சு வச்சேன். எங்க? வாங்க வாங்க வாங்க, திரும்ப கை தூக்கு. மறுபடியும் பைத்திய மாதிரி நடிச்ச பல்ல தட்டி கையில குடுத்துருவேன். நாளைக்கு பாக்கலாம். ஓகே தம்பி, குட் நைட். இவ்வளவு அடி வாங்கிட்டு வெக்கமில்ல உனக்கு? டாக்குமெண்ட் எடுக்க வந்துட்டு என்ன காட்டி கொடுக்கறியா? அட சும்மா இருங்கக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சாதாரண பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க, டைகன் டைகன் சொல்லிருக்காங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு இதோட பிரமாதமான ஐடியா வச்சிருக்க. இடி உன் கவலையெல்லாம் ஒழிஞ்சிருச்சு, உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் கிளைமேக்ஸ் வந்துருச்சு. அவ ஆட்டத்துக்கு டண்டனால் திற போட போற. என்னடா சொல்ற நீ? இதோ கொண்டு வந்துட்ட. என்னடா இது? ஜின்னு ஜின்னு. இத அந்த பிரியாணியில கலந்து போட்டு வச்சுக்க. அவன் கதை கந்தல் அதான், தலை கிரு கிருன்னு சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துருவான். விழுந்தவங்க அக்கா நீ அங்க போட சொல்றி, அங்க போட்டுடுவான் கையெழுத்த. அப்புறம் அவன் கழுத்தை பிடிச்சி அமுக்கி நம்ம வெளியே அனுப்பிடலாம். சாப்பிடு தம்பி, கோழி பிரியாணி. உனக்காகவே நாட்டுக்கோழி பிடிச்சு நானே என் கையால தயார் பண்ணி மட்டும் ஒண்டியா குட்டிக்கிறியா? நீ கிட்ட வரவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஐயோ, நீ கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்ன, நான் தின்னே தீர்வேன். சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, தொட சாப்பிடுவே. பாப்பா தொட மட்டும் இல்ல, அதுக்கு மேலே திம்ப. என்னடி நீ பாட்டுக்கு அவர் தட்டுல நெருத்து திங்குற? மாமா தட்டு ஃபுல்லா இருக்கா, திங்கறதுக்கு ஆளே இல்ல. அத நான் பங்கு போட்டுக்கிறேன். தப்பா சிம்பு அடிக்க பேசுன, செருப்பால அடி விழும். தள்ளு, நான் ஒருத்தி இருக்கேன். நீ என்ன தொலையா? சரி பாப்பா. ஐயோ வேணாண்டி, சொல்லு கேளுங்கடி, நீங்க திங்க கூடாது. போகட்டாத்த, ஆசைப்படுறாங்க. அது இல்ல தம்பி, உங்களுக்காக. நீ கொஞ்சம் இரு. ஐயோ, அவ திங்கிறா, நான் மட்டும் வாய் ஓடிட்டு இருக்கணுமா? ஏன் புருஷ, ஏன் தட்டு, நான் தின்னுவேன், ஏன் இஷ்டம். ஆஹா, உன் அன்பு என்ன எங்கே இழுத்துட்டு போகுது? தின்னு. ஐயோ சரி சரி. கண்டு கல்யாணி சூப்பரு, நல்ல தண்ணி அடிச்ச, தின்னுட்ட. இதுல ஒரு கையெழுத்து போட்டிருக்கண்ணா. குடிச்சா கையெழுத்து போட்டுடலாம். கேக்கலையே, கையெழுத்து போட்டா குடிச்சிடலாம். போடலையே.
சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி, சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி. நான் சேர்த்து பட்டு ராஜா சமச்சிங்கிரி காஜா, நீ செய்ய வேணும் ராஜா என் காட்டு ராஜா. சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி, சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி. மெட்ராசு ராஜாதான் சின்ன சின்ன ரூட்டு போட்டு மடங்காது, சீரமானுக்கு சின்னமானூர் மீனுக்கு வேட்டு வைக்க வர்றேன். ஒரு சின்ன வீடு வச்சாதான் உங்க ஸ்டேட்டஸ் உயரும் தாப்பாதா, பச்சரிசி பல்லுதா பக்கம் வந்த ஜில்லுதா இந்த டோலு பிடிக்காத. ரெண்டில் ஒண்ணுதான் மக்கள் பண்ணினா சக்கரவள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி, சிங்காரி சக்கரவள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி. கொஞ்சம் சின்ன பிரியாணியில கலந்து சாப்பிட்டா நான் மயங்கி போயிடுவேன், உடனே கையெழுத்து போட்டு நினைச்சியோ? டேய் புடுங்கி, அது லேடிஸ் ட்ரிங்க்டா, ஆம்பளைங்களுக்கு ஏறாது. அத்தை பாரு வா, என் கதையே வேற. இன்னொரு விஷயம், இனி எப்ப பிரியாணி செஞ்சாலும் ஜின்னு கண்டினியூ ஆகட்டும். வெயில வந்துட்டானா? சண்முகம், என்னக்கா? நீ உடனே அந்த தண்டராஜ சந்திக்கணும். என்னடா நீ உளர்ற,
நான் வந்து உன் அக்காவுக்கு உதவி செய்யவா. அதை எதிர்பார்க்காத. பத்து பேர் முன்னால என்ன செருப்பால் அடிச்சதோட என்ன ஜெயிலுக்கு அனுப்பின அந்த திமிர் பிடிச்சவ கதையை முடிக்கத்தான் லட்சங்களை செலவு பண்ணி ஜெயில இருந்து பெயில வந்திருக்கேன். நான் அவளுக்கு உதவி பண்றவன் இல்லடா, போட கட்டுறவன். என்ன ஒரு காமெடியன் நினைச்சு அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்தை விட்டுடு. எனக்குள்ளையும் ஆளை அழிக்கிற பயங்கரமான வில்ல ஒருத்தன் இருக்கான். இப்பவும் என் அக்கா மேல எனக்கு கழுத்து வரைக்கும் பகை இருக்கு. ஆனா டைம் வரட்டுமே காத்துக்கிட்டு இருந்த. இப்போ இப்போ அந்த டைம் வந்துருச்சு. நீ எதையாவது செஞ்சு அந்த கல்யாண கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பிச்சிரு. அவன் வெளியேறினது அந்த அகிலமா கதையை நாம சேர்ந்தே முடிச்சிருவோம். அண்ணா, எவர் சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு? ஒரு மாதிரி இல்லடா, நல்ல மாதிரியாவே இருக்கு. சண்முகம் அக்கா, எல்லாம் சொல்லிட்டல. நீ சொன்னது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டக்கா. நீ ஒண்ணும் பயப்படாதக்கா. அந்த கல்யாணோட ஆட்டத்தை எப்படி நிப்பாட்டினு தெரியும். கல்யாணம் இந்த வீட்டுல இருந்து அனுப்பிச்சிட்டீனா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். சேச்சா, பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ உனக்கு உதவி செய்ய நான் இங்க வரல. உன் மேல உள்ள மரியாதைக்காகத்தான் வந்திருக்கேன். அவனை இந்த வீட்டுல இருந்து இல்ல, இந்த உலகத்தை விட்டு அனுப்ப ஏற்பாடு. நான் சீரியஸாவே அவளுக்கு சக்கலத்தி ஆட போறேன்னு அவன் திகிலடைஞ்சு போயிருக்கா. இந்த நாடகம் இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் என் கழுத்தை நெரிச்சு உட்கொண்டு போறா. சந்தியா, நீ ஒரு தெய்வம் தாண்டி. உன் மாமாவுக்காக உனக்கு நடக்க வேண்டிய மேரேஜை உன் அக்காவுக்கு நடத்தி முடிச்சு உன் அக்காவுக்கு நன்மை செஞ்சு அவளுக்கே விரோதி ஆயிட்டேன். நான் இதெல்லாம் பண்றதே நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வாழணும்னு தான். சின்னவளா இருந்தாலும் உன் பெரிய மனசுக்கு கையெடுத்து கும்பிட தோணுமா? நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கடைசி பஸ்க்கு டைம் ஆ போதில்ல, எனக்கு சீக்கிரமா சாது பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. வயித்துல பிறந்த புள்ள ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழணும்னா இன்னில இருந்து நீங்க ரெண்டு பேரும் நாங்க சொல்ற மாதிரி கேட்கணும். என்ன செய்வ? என்னோட விட்டு போக கூடாது. இவங்க பேச்ச மீறி எதுவுமே பேச மாட்டேன். சத்தம் பண்ணு. இவதாண்டா தாயி, இவளை சாகர வரைக்கும் உதச்சு உதச்சு வாய மூட வைக்கணும் நினைச்சேன். ஆனா நீயே சென்டிமெண்ட பேசி இவ வாய மூடிட்டு அதுக்கு தேங்க்ஸ். அம்மா சந்தியாம்மா, எப்படி இந்த பாரத தாயை காலையிலே அக்கா முன்னால கொண்டு போய் நிறுத்திடுவேன். அந்த இடத்துல என் திட்டப்படி அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டு இந்த தாயையும் அந்த நாயையும் ஊற விட்டே விரட்டிடுவேன். அங்க வந்து உன் வீரத்தை காமிக்கணும் நினைச்சேன். ஏதாவது இங்க வா. இவன் தூரத்துல இருந்து துப்பாக்கியால பூரி பாத்துக்கிட்டு இருப்பான். உன் அத்தையும் மாமாவும் டமால். அக்கா யார் வந்திருக்காங்க பாரு. இந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்க உன் புருஷனுக்கு தங்கச்சி, உன் மருமகனுக்கு அம்மா, தானாவே வந்திருக்காங்க. அண்ணி வாங்க. அண்ணி, எத்தனை காலம் ஆச்சு உங்களை பார்த்து. சௌக்கியமா? என்னங்க என்னங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க, உங்க தங்கச்சிங்க. அம்மா சுமித்ரா, வா அம்மா வா. என்னம்மா இந்த கோலம்? அன்னைக்கு இந்த வீட்டுக்கு சுபங்கலியா வந்தவ, இன்னைக்கு உன்ன இந்த கோலத்திலயா நான் பார்க்கணும்? நடந்து போன விஷயங்களை இப்ப எதுக்குன்னா ஞாபகப்படுத்துறீங்க? அம்மா, ஏன் வாங்கி வந்த? உன்னை இவ்வளவு சீக்கிரம் வரவேன்னு சொன்னல, எதுக்காக வந்த? ஏமா ஒரு மாதிரி இருக்க. யாருக்கோ பிறந்த ஒரு பிள்ளை என் அம்மா கூப்பிடறானேன்னு யோசனையா இருக்கு. அம்மா, அப்படின்னா இவன் நீ பெத்த பிள்ளை இல்லையா? இல்ல, என் புள்ள கல்யாண பட்டணத்துல இருக்கான். இவன் யாரோ என்னுடைய மான மரியாதையை கெடுக்க வந்த மோசக்காரன். அம்மா, எம்மணி எம்மணியோ, என்ன தைரியம்! இத்தனை பெரியும் இத்தனை காலம் நீ ஏமாத்திட்டா இருந்த? அட பாவி, என் மனசாட்சியை காரணமா வச்சுக்கிட்டு என் வீட்டுல ராஜா வீட்டு மாப்பிள்ளையா வாழலான்னு பாத்தியா? நம்பிக்கை துரோகி. ஒரு பொய் சொல்லி
என் குழந்தையோட வாழ்க்கையை அநியாயமா நாசமாக்கிட்டியே. அவங்க கூட பேசி என் நெஞ்சில நெருப்பலை போட்டுறாதீங்க. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அவனை இங்கிருந்து வழி அனுப்புங்க. இருங்கம்மா, நான் உங்க புள்ள இல்ல. இல்ல இல்ல இல்ல, உனக்கு அப்படியெல்லாம் சொல்லவே தெரியாது. உனக்கு இல்ல, இந்த உலகத்துல எந்த தாயும் தான் பெத்த பிள்ளை தெரியாதுன்னு சொல்றது இல்ல. உலகத்துல பெத்த தாயை தெரியாது சொல்ற பிள்ளைங்க இருக்காங்கம்மா. ஆனா பெத்த பிள்ளை தெரியாது சொல்ற தாயே இருக்க மாட்டான். சொல்லுங்கம்மா, உண்மை சொல்லுங்க. என்ன தெரியாதுன்னு சொல்ற நிலைமை உங்களுக்கு ஏன் ஏற்படுச்சு சொல்லுங்கம்மா. ஐயோ பகவானே, என் பேச்ச கேளுடா. ஒரு தடவை இல்ல நூறு தடவை சொல்றேன், நீ என் புள்ள இல்ல. தயவு செஞ்சு வெளியே போ. போக மாட்டாம்மா. இவனை இங்கேயே கட்டி வச்சு உதச்சி சாவடிச்சு ஏறிக்குள்ள போட்டாதான் போய் தொலைவான். அது ஒண்ணுதான் எனக்கு சரியான தண்டனை. வேண்டாம் தம்பி, தயவு செஞ்சு நீ இங்கிருந்து வெளியே போடுப்போம். திருடன் கிடைச்சிட்டான்னா தண்டனை கொடுக்காம அவரை விடக்கூடாதுமா. உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும். தெரியணும் சொல்லு. உன்னை யார் இப்படி போய் பேச வச்சு? நீ உண்மையை சொல்லல. இந்த சவுக்கடியில இருந்து நான் தப்பிக்க முடியாது. உடம்புல இனி ஒரு அடி பட்டாலும் அந்த கடவுளை எங்களை மன்னிக்க மாட்டாரு. நீங்க உண்மையை மறைக்க பார்த்தா அந்த கடவுள் மன்னிக்க மாட்டாரு. சொல்லு என்ன நடந்தது. சொல்ற என்ன நடந்ததுன்னா, பிளான் எல்லாம் பாழாக்கி தொலைச்சிட்டேடா ராஸ்கல். நீ இங்க இருந்துட்டு உன் பாட்டுக்கு மிரட்டுவ, அங்க என் டென்ஷன் உனக்கு என்ன தெரியும்? ஹலோ, நீ எதுக்கும் பயப்படாதக்கா. எல்லாம் ஹாப்பின்னு நினைச்சவங்க ஜாலியா இருக்க விடு. அவங்க எல்லாரையும் எங்க அனுப்பணும்னு நான் வந்து பாத்துக்கிறேன். நீயும் சேர்ந்து எனக்காக நாடக ஆடிய தங்கச்சி. நானும் சரி மாமாவும் சரி, நம்ம ரெண்டு குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்து வாழணும். உனக்குள்ளே ஒரு மாறுதல் வரணும்னு தான் இந்த நாடகம் ஆடணும்க்கா. ஆனா நீதா இத சக்கரத்தை போடணுமா நினைச்சுக்கிட்டே. அர்த்தம் இல்லாத பிடிவாதத்தோட மனசாட்சி உள்ளவங்கள அடையாளம் தெரிஞ்சுக்காம இத்தனை காலம் நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேங்க. சாரி. இப்ப நீ விழ வேண்டியது அங்க இல்ல. கொடிவெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு. கொடி வைக்கிற நோட்டத்தோடு வாடக நீ வாங்கிடு. வாடக நீ வாங்கிடு. ஒரு மலரோ கொடுத்தது சொந்தம் மலரி நீ விழ 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 விழ. கொடி வெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு. கொடி வைக்கிற நோட்டத்தோடு Thank you.
நான்